ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா சிவகேசரிய வேதாந்தாச்சாரிய வரியோமே சங்கதத்தாம் சதா ஞானானந்தமயம் தேனும் நிர்மல பட்டிதாக்கிரும் ஆதாரம் சர்வ விஜயானாம் தேவம் உபாத்மகே வாதயன்னிஹர்வேதாந்தரியந்தார்த்தம் சுதுர்கஹம் ஸ்தோத்ரயா மாதயோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாம் யாமுனாக்வயம் நிற்பதாம் பூர்வத்யான விதத்தா சேஷகல்மதஹ வசுதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ யோனித்யமச்சிருபதாம் முதலில் மருத்தம் யாமோபதத்தகிதாய விநாயகமேனே இன்னொரு ஒரு சின்ன எய்ம் என்னன்னு கேட்டா, வேதாந்தம்னா பொதுவா வந்து லோகத்துல அத்வைத வேதாந்தமானது ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அது நிறைய பிரவர்த்திக்கப்பட்டிருக்கு நிறைய பீப்புள்னால. மிச்ச இதர வேதாந்தங்கள், அதாவது விசிஷ்டாத்வைத்தமோ இல்லை துவைத்தமோ, இன்னும் சில வேதாந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு, நிம்பார்த்தர் ஸ்கூல் இருக்கு, இவைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரபலத்தை அடையலை. அதனால லோகம் முழுக்க பார்த்தோம்னா நம்ம வேதாந்தம்னா அத்வைத்தம்தான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண போறது இல்லை, தப்பா ரைட்டாங்க, பட் அது மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை சிம்பிளா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாம போயிருக்கு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாவே படிச்சுன்னு வர்றதுனால அவங்கிட்ட இருக்க ஒரு மெஷினரி, ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி வச்சுருக்கோம், சிம்பிளா அங்க இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள்லாம் அதை படிச்சுட்டு அழகா சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதி அதை அந்த மாதிரி இந்த விசிஷ்டாத்வைத துவைத்தம் வந்து கஷ்டம், அதற்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்லாம போனதுனால. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நேரத்துனா பெஸ்ட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் வேதாந்தம்னா அத்வைதம் தான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அண்ட் விசிஷ்டா வேதத்தையோ இல்லை துவைதத்தையோ பக்தி பூரித வேதாந்தான்னு அப்படி தள்ளிடுறா அதில். அதாவது வேதாந்தம் போக்கஸ் இல்லை, வெறும் பக்தி ஸ்கூல்னு சொல்றா, பட் அது வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. இந்த விசிஷ்டா வேத தத்துவன்றது பிலாசபின்றது ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றோம், இட் இஸ் ரூட்டட் இன் பிரம்மசூத்ராஸ் அண்ட் உபநிஷத் அண்ட் வேதாந்தம். இதோட பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் தான் இருக்கு. அது அது ரீச் ஆகுன்றது அடியனுடைய ஒரு, நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது அது சொல்லணும் இதுக்காக தான் அந்த ராமானுஜ பாஷ்யத்தை முக்கியமா எடுத்துன்றதுக்கு ஒரு ஒரு காரணம். இப்போ பொதுவா நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வச்சுக்கோங்க, அதாவது எல்லாருக்கும் எது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம், எனக்கு இது இருந்தால் சந்தோஷம், எனக்கு இது இல்லைன்னா சந்தோஷம். இப்போ ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறோம், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வேண்டாத உட்காந்தா வச்சுக்கோ, இது எழுந்து போனால் தேவைன்னு தோன்றது, அப்போ போனால் தான் நமக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இப்போ அது மாதிரியெல்லாம் நிறைய டெஃபினேஷன் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பொதுவாக பார்த்தா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஞானம்தான். ஞானம்னா நாலேஜ்னு சொல்கிறோம், ஞானத்தினால தான் ஆனந்தம். இப்போ இந்த ஞானமும் ஆனந்தம் எங்கே இருக்குன்னு கேட்டால், நம்மளோட சொரூபமே ஞானமும் ஆனந்தம் தான். அவர் எசென்ஷியல், எப்படி உப்பு இருக்கு, உப்போட நேச்சரே உப்பாக இருக்கிறது தான், அதில் ஏதோ நம்ம குழிஞ்சிக்க எடுத்து போகிறது இல்லை, மொத்த உப்புமே உப்பு தான். அது மாதிரி நம்மளுடைய சொரூபம் என்ன கேட்டீங்கன்னா, அது ஞானம் ஆனந்தம் தான். அதனால தான் இன்ட்ரின்சிக்லி வெரி ஃபீலிங் ஹாப்பினஸ். இப்போ குழந்தைகளுக்கு வச்சுருந்தோம், சின்ன குழந்தைகள்லாம் சந்தோஷமாக விளையாண்டுருக்கு. இப்போ அவைகள்லாம் வளர்ந்து பெருசாகி சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சப்பறம் தான் அவைகளுக்கு ஆனந்தம் வரணும் அப்படின்னா, அப்போ சின்னதில் அதுகளை ஆனந்தம் இருக்கக்கூடாது. பிறந்த குட்டிகள்லாம் பாருங்கள், நம்ம மனுஷாலே விட்டுருங்கோம், பிறந்த குட்டி என்ன ஜீவனான விடும், ஆடு மாடுலாம் பார்த்தோம்னா குதிச்சு ஓடும், அப்போ அதுக்கு ஒரு ஆனந்தமானது சுவாபாவிகமாக இருக்கு. இன்னும் என்ன கேட்டால், அந்த ஆனந்தமான தடைபடாமல் இருக்கு அந்த அந்த இதில், அஞ்ஞானம் இன்னும் வரலை. இப்போ வளர வளர அஞ்ஞானம் சேர்றது, அப்போ தான் அந்த ஆனந்தம் தடைபட்டு போகுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஞானமும் ஞானம்னு என்ன கேட்டால் பெரிய நமக்கு தெரியாத விஷயம் நினச்சிக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் நாம் இருக்கோன்னு தெரிகிறதோ இல்லையா. இப்போ நான் உங்களை கேட்டு, நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நான் இருக்கிறான்னு நான் உங்களை கேட்கறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் இருக்கிறேன் என்ன கேட்கறது இல்லை, யாரையும் கேட்கறது இல்லை. ஸோ அவாவாளுக்கு நாம் இருக்கோம்ன்றது வெதர் வியர் அவேர் ஆர் நாட் நமக்கு தெரிஞ்சிருக்கு.
சில சமயம் லாஸ்ட் இன் அவர் ஓர் தாட்ஸ், யாராவது தட்டி எழுப்பினா எழுந்துக்கிறோம் அப்படிலாம் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம இருக்கோன்றதுக்கு நம்மளே தான் ப்ரூஃப். அதுதான் அந்த ஸ்வரூப ஞானம். ஐ எக்ஸிஸ்ட், ஐ ஐன்னு சொல்லும்போது அந்த ஐனத்தே வந்து நாலேஜ், அதுதான் ஞானம். அதுதான் ஸ்வரூப ஞானம் பேர். ஞானம்னா யாருன்னா நம்ம தான் ஞானம். நான் சொல்றோம்னா அது ஒரு ஞானம், அதுவே ஞானம் தான். இப்போ மிச்ச விஷயங்களாம் தெரிஞ்சுக்கிறோம்னா இப்போ என்னை பற்றி தெரிகிறது. இப்போ நான் இருக்கேன்றதுக்கு வேற யாரும் ஒன்று சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இப்போ? இல்லை இப்போ நான் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இப்போ? கேட்குறேன், பார்க்குறேன். அப்போ டிபெண்டன்சி ஆன் ஐ, இயர், நோஸ், ஸோ ஆன். அப்போ இந்த பாடி ஒரு கலெக்டிவாக சொல்லணும்னா இந்த சரீரம் இருந்தால் தான் நம்மளால் இப்போ மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஞானமானது பிரசரிக்கிறதுக்கு இந்திரியம் வந்து இந்திரியம் மூலமாக ஞானம் வருது தெரிஞ்சுக்கிறது. அப்போ மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த தசையில் சரீரத்தோட ஹெல்ப் தேவையாக இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு இந்திரியங்களில் சில அந்த ஞானம் ஏற்பட போகிறதில்ல வாழ்க்கை. ஏன்னா அந்த சுபாவ ஞானத்துக்கு இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி சரீரம். ஸோ ரெண்டு ஞானம் இருக்குது. இப்போ ஸ்வரூப ஞானம் ஒன்று, சுபாவ ஞானம் ஒன்று. முக்த தசையில் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னா அப்போ அவருக்கு இந்த சரீரம் இல்லாமையே அந்த சுபாவ ஞானமானது கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ ஒரு முக்தாத்மா இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஆத்மா மட்டும்தான், சரீரம் இருக்காது. பட் அவருடைய அந்த பை வெர்ச்சு ஆஃப் பீங் இண்டிபெண்ட், அந்த சரீரத்தில் ஹெல்ப் இல்லாமையே அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆம்னிஷியன்ஸ் கிடைக்கிறது. பட் நமக்கு இந்த சரீரத்தினுடைய ஒரு ஹெல்ப் தேவையாக இருக்குது. எதுக்கு? ஞான தடையிறதுக்கு. இப்போ ஞானத்தால் ஆனந்தம், ஞானத்தால் மோட்சம் சொன்னோம். பட் அந்த ஒரு ஞானம் ஏற்படுறதுக்கு இத்தர விஷயங்கள் நமக்கு சரீரமானது தேவைப்படுறது. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும்னா அந்த ஞானம் எப்படிலாம் ஏற்படுதுன்னு கேட்டால், முதல் நமக்கு வந்து மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பார்த்தோம்னா பிரத்யக்ஷம்னு பேர். இப்போ முன்னாடி சொன்னது தான், அக்ஷம்னா கண், இல்லாட்டி இந்திரியங்கள். பிரத்யக்ஷம்னு சொல்லிச்சு த்ரூ த சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ கண்ணால் பார்க்கணும், காதலில் கேட்குறோம், மூக்கால் நுகர்றோம், வாயால் டேஸ்ட், நாக்கால் டேஸ்ட் பண்ணுறோம், அந்த கை காலில் தொட்டு ஸ்கின்னால் தொட்டு பார்க்குறோம். இப்போ இந்த அஞ்சு மீன்ஸ்னால நமக்கு ஞானம் ஏற்படுறது. இதுக்கு பேர் பிரத்யக்ஷ ஞானம், பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா வெறுமை பார்க்கறது மட்டும் பெர்செப்ஷன் இல்லை, எல்லா இந்திரியங்கள்னாலும் பெர்செப்ஷன் தான். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஆரம்ப இதுவே, இதுதான் பெர்செப்ஷன் தான். பட் என்ன ப்ராப்ளம் கேட்டால், இந்த பெர்செப்ஷன் வந்து இட்ஸ் நாட் த அல்டிமேட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஏன்னா நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பான்னு நம்மளால் எப்பயுமே தெரிஞ்சுக்க முடியறதில்லை. வி கெட் டிசீவ்டு ஸோ மெனி டைம்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த டைம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு காத்தாலே வந்து நான் கிழக்கு பார்க்குறோம் வச்சுருக்கோம், சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன தோன்றது, நம்ம என்னமோ ஃபிக்ஸடாக இருக்க மாதிரியும் சூரியன் அப்படியே போயிட்டு மூவ் ஆகாமல், அதுதான் விவகாரத்தில் இருக்குது. பட் அதுதான் அது தெரிகிறது. இந்த வேவி பிரச்சனை தோன்றது, இல்லை ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், எழுது ட்ரெயின் நகர்றது, நம்ம ட்ரெயின் நகர்றதால் அந்த ட்ரெயின் நகர்றதால் நமக்கு சட்டுன்னு மேக்கப் பண்ண முடியல, ஏதோ ஒரு நகர்றது ஒன்று நிற்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணுறது, பெர்செப்ஷன் ஆனது மிஸ்லீட் பண்ணுறது நம்ம. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னால் அனுமானம் பண்ணுறது. அனுமானம் பண்ணுறது நமக்கு தெரியும், ஊகிக்கிறது. நம்ம அதை படி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓ இதனால தான் அப்படி சொன்னானா அன்னைக்கு, அவள் அன்னைக்கு இப்படி சொன்னாலே அது இதனால தானா, இப்படி என்ன பண்ணுறோம்னா பிரத்யட்சமாக தெரிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு தெரியாத விஷயங்கள் அனுமானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணமாக சொல்கிற ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, மலையில் புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் புகையை நெருப்பும் சேர்ந்தே இருக்கும், நெருப்பு இல்லாமல் புகையாது, இதெல்லாம் வச்சனங்களே இருக்கு, இதெல்லாம் அனுபவம். அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது சொல்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக ஏதோ அதில் இருக்கு, இல்லாட்டி இந்த விஷயம் வெளில வராதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அனுமானம். இந்த அனுமானங்களும் நம்ம மோசத்தில் என்ன பண்ணோம்னா தப்பாக தான் பண்ணிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்தா ஐயோ தப்பாக நினச்சிடலேன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையை ஆராய்ச்சி தெரிஞ்சுக்காமல் நம்மளே என்ன பண்ணுறோம், முடிவு பண்ணிடுறோம். அதான் அந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின் இருக்கணும். அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஸோ பிரத்யக்ஷம் பார்த்தோம், இந்திரியங்களை வச்சுட்டு டைரக்ட் பர்செப்ஷன். இப்போ உட்காண்டே இருக்கோம், ஃபுல் ரூம் அடைஞ்சிருக்கு, லெக்சர் முடிஞ்சு போயிடுது, வெளில போனால் ஒரே ஜலமாக இருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மழை பெஞ்சிருக்கு போலருக்கு. அப்போ மழை பெஞ்ச பிரத்யக்ஷமாக தெரியல, பட் இதை வச்சுட்டு அனுமானம் பண்ணுறோம் மழை பெஞ்சிருக்கு அனுமானம் எடுத்து. இப்போ இந்த பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது.
உதாரணத்துக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்றார். ஏன் ஆத்மாவே இருக்குன்னு சொல்றார். நம்ம என்ன ஆத்மா, இப்ப நான் சொன்ன ஆத்மா ஆத்மா நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு இன்னும் தெரியல, ஐன்னு தோன்றதே தவிர அந்த ஐ தான் ஆத்மான்னு நம்பின்னு இருக்கோம். எனக்கு யாரோ சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றது நீ யார்கிட்ட கேட்டேன், அதனால ஆத்மான்னு வந்துருச்சு எல்லாரும் சொல்றா அப்படின்னு. ஏன்னா நமக்கு எந்த ஒரு அனுபவம் ஏற்படல. இப்ப சக்கரை இருக்கு, சக்கரை எப்படி கேட்டால் திசிப்பா இருக்கும், சாப்பிட்டவெல்லாம் கான்ஃபிடண்டா சொல்லுவா திசிப்பா தான் இருக்கும்ட்டு, அதை சாப்பிடாதவா திசிப்பா இருக்கும்னு சொல்றா அப்படிதான் சொல்லுங்க கூட அவன் வந்து தைரியமா திசிப்பா தான் இருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு இன்னும் அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படாததுனால நம்ம வேற இந்த சரீரம் வேறன்னு சொல்றா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வர்கம் இருக்குன்னு சொல்றா. இப்போ இதெல்லாம் எப்படி சொல்றான்னு கேட்டால், இதுதான் சப்த ஞானம். சப்தம்னா ஒன்று ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், புத்தகங்களை அப்போ தெரிஞ்சுக்கிறது, இல்லை தெளிவாக சொல்றது நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதை படித்து சொன்னதாக சொன்னால் அதை வச்சு கெடுக்கிறோமா இல்லையா. இப்போ நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர் விளையாட்டாக சொல்கிறது உண்டு, குழந்தை முதல்ல பிறந்து வளர்ந்துட்டுக்கிச்சு அம்மா தான் அதுக்கு முதல்ல அந்த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டீச்சர், அம்மா சொல்றதை முதல்ல கேட்கும். அம்மானா அதில் அப்பா தாத்தா பையெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்துக்கணும் அதில். அப்போ அவள் சொல்கிறது தான் அதை எதிர்பார்க்கும், தப் அதை டு டு ரேட்டிஃபை அம்மா தான் பார்க்கும், அம்மா நம்பிக்கைக்கு அம்மா தான் பார்க்கும் கரெக்டாக தப்பான்னு கேட்குறதுக்கு. ஸ்கூலில் சேர்றது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா கிட்டே சொல்லும், உனக்கு தெரியாது எங்கள் டீச்சர் சொன்னா அப்படின்னு. அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் மூவ் ஆகுது. இப்போ அம்மா கோஸ் பிஹைண்ட் டீச்சர் கம்சன், அப்போ டீச்சர் சொன்னதெல்லாம் வேதமாக்கா இருக்காங்க, நம்மளே சொல்லிட்டு பார்த்துல ஆனால் எங்கள் மிஸ்ஸு சொன்னா அப்படின்னு சொல்லும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லும். அடுத்துட்டு கொஞ்சம் வயசாச்சு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வருவார், இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போ என்ன இருந்தால் இந்த 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 சென்ஸ் இந்த ரெஸ்ட் இது ட்ரஸ்ட் இருக்கணும் அது மிஸ்ஸே தானே இருக்கு நமக்கு இப்போ. அதனால் யாரு சொன்னாலும் நமக்கு எடுத்துக்கூடியதில்லை. ஆப்த வச்சனம்னு பேர், ஆப்த வச்சனம்னா ஆப்தன்னா யாருன்னு கேட்டால் பெருமாளுக்கே ஆப்தன்னு பேர், திரும்ப ஒவ்வொரு ஆப்தன் சொல்லணும். ஆப்தன்னா யாருன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அதில் கிடையாது. ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்குகிறான் மயிலாப்பூரில், அப்போ அவன் சொல்கிறான் சார் இந்த 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 கடையில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் விற்கிறது, இந்த பொருள் வேறு எங்கேயும் கிடையாது, 200 ரூபாய் கடைசி பீஸ் அதிகமா, உள்ளே 100 விஷயம் இருப்பான் நம்மகிட்ட சொல்லுவான் இது கடைசி பீஸுமா. இப்போ தான் உண்மையாக பொய்யா நம்ம நம்புறதுக்கு நம்ம யாரும் நம்ப போகிறது இல்லை. இதுதான் சில பேர் நம்பதான் பாவம் ரெகுலியாக இருக்கவா இல்லை அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவான். பட் ஏன் நமக்கு தெரியுது பொய்யின்னு, ஏன்னா அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த சாமானை விற்கிறது தான் அவனோட குறி. இதே பக்கத்தில் ஒருத்தர் வந்திருக்கா, இல்லை சார் இங்கே வாங்காதீங்க அந்த கடைக்கு போங்க அங்கே சீப்பாக கிடைக்குன்னு சொல்கிறா வச்சுக்கோங்க நம்ம தெரியாதவா, அதை வி கேன் பிலீவ். ஏன்னா அவளுக்கு இருந்தாலும் எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, ஏதோ வந்த ஒரு நல்லது பண்ணுன்னு சொன்னார். அது மாதிரி இப்போ இந்த ஆப்தன்னா யாருன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான நஷ்டமோ லாபமோ கிடையாது. அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். அப்போ அதுக்கு சிறந்த உதாரணம் கேட்டால் சாஸ்திரம் தான். சாஸ்திரம் சாஸ்திரம்னாலே சாஸ்திரனா பிராயத்தை கட்டளை இடது இதை பண்ணு பண்ணாதன்னு எதுக்குன்னு கேட்டால் நம்மளோட எதிர்க்காக தான், அதுக்கு ஒன்றும் இல்லை. சாஸ்திரம் சொல்கிற நம்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாததுனால சாஸ்திரத்துக்கு ஒன்றும் குறவு இல்லை, ஃபாலோ பண்ணலன்னா அவளுக்கு தான் அந்த கவனம் வரும். அப்போ இந்த மூணாவது இந்த சப்த ஞானம் சொன்னமோ ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், அதுக்கு முதல் சொன்னு கேட்டால் வேதங்கள் தான். வேதாக வேதத்தில் தர்மம் மூலம்னு சொல்கிறோம், எல்லா தர்மங்களுக்கும் மூலமானது வேதம் தான். இருந்தாலும் வேதம் வந்து அனந்தாவே வேதாகன்னு சொல்கிறோம், நிறைய வேதங்கள் இருந்தால் கூட என்ன அதுன்னு கேட்டால் எல்லா வேதத்தையும் எல்லோரும் அத்தியனம் பண்ணுறதில்ல, இன்னொன்று அத்தியனம் பண்ணுறதையும் நம்ம விட்டுட்டோம். அப்போது காலப்போக்கில் வேதமானது க்ஷீணிச்சு போயிட்டே இருக்குது, இப்போ இவ்வளவோ குறைஞ்சி போயிடுச்சு, நிறைய சாக்கை நிறைய சாக்கைகள் இருக்குது இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அத்தியனம் என்ன அந்த காலத்தில் லேர்னிங் பை ரோட்டு தான், குரு உச்சாரணம் அணு உச்சாரணம் புத்தகம்லாம் கிடையாது, குரு சொல்வார் சிஷ்யா பண்ணி சொல்வார் இதே ட்ரெடிஷனில் வந்துட்டு இருந்தது. அடுத்து அந்த சிஷ்யனுக்கு ஒரு சிஷ்யம் கிடைக்கலனா அவனோட அந்த ஞானம் போயிடுது, இப்படியே போயிடுது. பட் சில ரிஷிகள் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்மரிச்சுண்டு தே ரீப்ரொடியூஸ் தோஸ் தர்மாஸ் இன் தேர் ஓன் டெக்ஸ்ட். அதுக்கு தான் ஸ்மிருதிகள்னு பேர். ஸ்மிருதி ஸ்ருதினா ஸ்ரூயத்தை காதல கேட்கப்படுறது, ஸ்ருதினா ஸ்மிருதினான்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷிகள்லாம் அந்த வேதத்தை உள்ள அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அதை ஸ்மரிச்சுண்டு அவ பண்ணி வச்ச டெக்ஸ்ட், இதுதான் ஸ்மிருதிகள். ஸ்ருதியாச்சு ஸ்மிருதியாச்சு. அதை தவிர சில விஷயங்கள் இருக்கு, ஆகமங்கள். ஆகமங்கள்லாம் என்ன எல்லா ஆகமங்களும் வந்து அதாவது பேரலல் ஆரிஜின், வேதத்தில் ஒரு பேஸ் இருந்தால் கூட தே ஆர் நாட் டிரைவ் ஃப்ரம் த வேதாஸ், தே ஹாவ் அ பேரலல் ஆரிஜின், தனியாக அவைகள் வந்தது.
அப்ப அந்த ஆகமங்கள் என்ன பண்றதுங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ வேதிக் ரிலீஜன் நமக்கு இப்ப இருக்குன்னு கேட்டா நமக்கு வேதிக் ரிலீஜன்லாம் இல்ல, அது ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இந்த ஆகமன்றது இப்ப இந்த காலத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது, அதாவது உருவ வழிபாடு அர்ச்சாமூர்த்தி சொல்றோம்னா இந்த அர்ச்சைக்கும் கோவில பார்க்கக்கூடிய அந்த கோவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது ஆகம. பாஞ்சராத்திராகம், வைகானசாகம், சைவாகமங்கள், நிறைய சாத்தா நிறைய ஆகமங்கள் இருக்கு. அவைகளும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இது, ஏன்னா அவைகளும் என்னன்னா ரிஷி புரோக்தா ரிஷிகள்னால பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்ப எப்படி இருக்கா இப்ப இந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சம்பிரதாயத்தை வரைச்சு விசிதாதீதத்துல வரைச்சு 4000 திவ்ய கிரந்தத்தையும் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எடுத்துக்கணும். சப்த ஞானம் பிரமாணம் பேர், பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். முதல்ல பிரத்யக்ஷ பிரமாணம் பார்த்தோம், அனுமான பிரமாணம் பார்த்தோம், மூணாவது சப்த பிரமாணம். இப்ப இதையும் நம்ம எடுத்துருக்கோம், ஏன்னா அதுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்திருக்கு. முதல்ல எடுத்துக்க கூடாது, தமிழ் பாஷையில இருக்கு, தமிழ்ல இருந்தா நீச்சம், வடமொழி தான் வசதி, சம்ஸ்கிருதம் தான் இருந்தாலும் நிறைய ஆர்குமெண்ட்லாம் வந்து கிடையாது. சொல்லப்பட்ட விஷயத்த பார்க்கணும், தமிழ்ல தமிழ்ன்றது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆழ்வார்கள்லாம் வந்து வேதத்துல உபநிஷத்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவ மறிச்சு இதை சொல்லியிருக்கா. அதனால இதுவும் தயாரம் பாரு வேதாதம் சொல்லிட்டு ஒரு படி மேல அவைகள் வந்து தேர் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த வேதாதுன்னு சொல்லிட்டேன். அதனால தான் நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிரபந்தம் தெரிவிச்சுட்டு போவார், பெருமாள் அதை கேட்டுட்டு பின்னாடி போகிறார், பெருமாள் துரத்துட்டு வேதம் போகிறதுன்னு சொல்லுவார். அதாவது பெருமாள் வேதத்தை லட்சியம் பண்ணல, நீ இருக்கன்னு சொல்கிற ஆழ்வார்கள் சொன்ன பிரபந்தத்தை சொல்கிறதுனால அந்த கேட்டுட்டு பெருமாள் போகிறார், பெருமாளுக்கு பின்னாடி வேதமானது அவரை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போகிறதுன்னு வேடிக்கை சொல்லுவான். எதுக்குன்னா அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக. இப்போ நமக்கு வரைச்சே இப்போ இந்த சப்த பிரமாணத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி ஆகம புராணங்கள், இத்திஹாச புராணங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், அப்புறமா வந்து விஷ்ணு புராணம் இத்தியாதிகள்லாம் இருக்கு, பிளஸ் பிரபந்தமும் சேர்ந்து. இப்போ இந்த சப்த பிரமாணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பெருமாள் ஒருத்தர் இருக்கார், பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கு, நம்ம நம்மளும் ஆத்மா, நமக்கு என்ன சம்பந்தம் அவனுக்கு நமக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால அனுமானம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்கு அகைன்ஸ்டா சொல்ற விஷயங்கள் தான் ஜாஸ்தி. சார்வாக்கம் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா டோட்டல் அந்த மெட்டீரியல் ஃபிலாசபி ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு மணி நேரம் கேட்டு வந்தோம்னா நமக்கே பாதி டவுட் வந்துடும், ஐயோ நம்ம எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கேட்கணும் நமக்கு கேட்கறதுக்குன்னு. ஏன்னா அவன் சொல்றது நம்ம பிரத்யக்ஷத்துக்கு இப்போ இங்கிலீஷில் சொல்லுவா சீயிங் இஸ் பிலீவிங், அப்போ எனக்கு காட்டு நான் நம்புறேன். அப்போ அவன் சொல்ல பார்க்காத நம்பாதேன்றான். சரீரத்தை காட்டிலையும் ஆத்மான்றது ஒன்று இருக்குன்னு ப்ரூஃப், ப்ரூஃப் இல்லையோ நம்ம சப்த பிரமாணம் இருக்குன்னா அதை யாரோ சொல்லிருக்கா உனக்கு தெரிகிறதா, நம்பாத. இந்த சரீரம் தான் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை நல்லா போஷிக்கணும். எப்படி கடன் வாங்க என்ன வேணா பண்ணு, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஏன்னா இது போயிட்டு திருப்பி வராது. எப்படி கிடைக்கும், எப்படி கிடைச்சி எப்படி எப்படா உண்டாச்சுன்னு கேட்டால் பை சான்ஸ் பஞ்சபூதங்கள் சேர்ந்தது, அதில் ஒரு ஞானம், ஞானம் ஞானம் பை சான்ஸ் அவ்வளோதான். அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய வசதி தான் ஞானம்ன்றது. நேரத்தில் பாக்கு எல்லாம் போட்டு கலந்தால் ஒரு ரெட்னஸ் வருதா இல்லையா, மதுதானி இருக்க போடாத ரெட்னஸ் வருதா இல்லையா, அது மாதிரி இந்த சரீரம் பாமாச்சு ஞானம் அதை உண்டாருது, சரீரம் போச்சு ஞானம் போகிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய இந்த வசனங்கள் தான் நம்ம இருந்துருக்கு, அது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவளுக்கு என்ன கேட்டால் பிரத்யக்ஷம் தான் அவளை பிரமாணம், கண்ணால் பார்க்கறதான் மெய், இதெல்லாம் வந்து அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் எதிர்த்து ஸ்தாபிக்கிறது தான் இந்த ஸ்ருதி ஸ்மிருதியினுடைய வேலைகள். சரி நம்மளா இதை படித்து புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு பாஷையை தெரிஞ்சுட்டு நம்மளால ஒரு டெக்ஸ்ட்டை படித்து புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகங்கள்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு ஒரு கோபால் இல்லை ஆரக்கல் புத்தகத்தை படிக்கணும் வச்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் அந்த லாங்குவேஜ் தெரியாது இருக்குது, அதனால நம்மளால அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதுக்கு அதை தெரிஞ்சவாகிட்ட போய் கேட்டால் தான் ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் குரு பரம்பரையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக வச்சுருக்கு. இப்போ இந்த பகவத்கீதைனா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பகவத்கீதையானது ஸ்மிருதியில் வருது, ஸ்மிருதி பகவானே அதை வெளியிடுறான். இருந்தாலும் அது மகாபாரதன்ற ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரதுனால அதை வந்து ஸ்மிருதியை அங்கீகாரம் பண்ணி நிறைய கீதைகள் இருக்குது, ஸ்ருதி கீதை ஏகப்பட்ட கீதைகள் இருக்கு. அதை பகவானுடைய கீதைன்னு சொல்கிறதுக்காக தான் பகவத்கீதைன்னு அதுக்கு பேர். பகவத்துன்றது பகவானுடையன்னு சொல்கிறது, பகவானுடைய கீதைனால பகவத்கீதை. நமக்கு தெரியும் சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா, கேட்டது வந்து அர்ஜுனன் தெரியும். இப்போ ஒரு ஒரே ஒரு மகாத்மியம், அதாவது கீதையுடைய மகாத்மத்தை சொல்லிட்டு அவன் பார்க்கலாம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால் மந்தன
பார்த்தோ வத்தக துபீஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது அந்த புக்கில் கூட இருக்கு, அந்த புத்தகத்துலையும் இருக்கு. என்னன்னு கேட்டால், தாய் பசு இருக்கு. தாய் பசு வந்து அது கிட்ட பால் இருக்கு. அந்த பாலை அது கொடுத்து சுரக்கணும் வச்சுக்கோங்க, ஒரு கண்ணுக்குட்டி வேணும். கண்ணுக்குட்டி இல்லாமல் ஏன்னா அது வந்து எமோஷனலான ஒரு இது. அந்த கண்ணுக்குட்டி இருந்தால் தான் அதுக்கு அந்த பால் கொடுக்குற சுரக்கிற இது இருக்கும். அப்போ அந்த அர்ஜுனன் தான் அந்த கண்ணுக்குட்டியான். பார்த்தோ வத்தகா, அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி. பால் எதுன்னு கேட்டால் அந்த சாரம், கீதா கீதை இருக்கும்னா அந்த கீதாமிருதம் தான் அந்த இதுவாக இருக்கு. இப்போ இந்த சாரம்னா எங்கே இருக்குது இப்போன்னு கேட்டால் உபனிஷத்தில் இருக்கு. உபனிஷத்து தான் என்னது, கௌஹு காவகான அது சூழலில் இருக்குது. எல்லா உபனிஷத்துக்கும் பசுமாடு மாதிரி இந்த பசுமாட்டை கறக்கிறதுக்கு ஒரு ஒரு கரவக்காரம் வரும். அவன் தான் கிருஷ்ணன், கோபாலன். பார்த்துருக்காங்க பார்த்துருக்கேன். ஓகே, பால் கறக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. நம்ம இன்றைக்கி மெட்ராஸில் உட்காந்துருக்கோம், கவரில் பால் வருது, அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது. பால் கறக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும் முதல்ல. அந்த மாடு அந்த சொந்த பேச்சு கேட்கணும், அந்த மாட்டோட நமக்கு பழக்கம் இருக்கணும். எப்போ அந்த மாட்டை கறக்க முடியும், எப்படி அந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ அந்த பாலை கறக்கிறதுன்றது ரொம்ப லேசான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ இந்த உபநிஷத்துனா இன்னும் முரட்டு பசுக்கள், அதெல்லாம் மேய்ச்சி கறக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அது பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. அப்போ பகவான் என்னவா இருக்கான், நல்ல ஒரு அந்த பால்காரனாக இருக்கான். இப்போ பகவான் பால்காரனாக நமக்கு பாலை கொடுத்துன்னு தான் இருக்கான். எப்பயுமே நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம தான் திரும்பி நின்றுருக்கோம், நம்ம அவனை பார்த்துட்டு தான் அனுகிரகத்தை வாங்கிக்கிறது சொல்லுவோம். நமக்கு தெரியல உனக்கு கருணையே இல்லையான்னு கேட்டால் அவர் எப்பயும் கருணை தான் இருக்காரு. நம்ம சொன்ன பேச்சை கேட்காம ஆட்டமாக ஆடிட்டு அப்புறமா போய் உனக்கு கருணை இல்லையான்னு கேட்டால் எப்படி அவர் இது பண்ணுவார். நான் தான் அப்பயோ சொன்னேன்னு சொல்லிட்டுருக்காரு அவர். அது மாதிரி இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, அந்த வத்தன் பார்த்தனுக்காக இந்த பகவத்கீதையை அழகாக சொன்னேன். பார்த்தன் மட்டும் இல்லை, நம்மளாவும் பேணி வரப்போகிறோம். நம்ம இருந்தால் இருக்கோம், ஜென்ம ஜென்மான் திருப்பி பிறந்துட்டு இருக்க போகிறோம். நமக்காக முன்னிட்டும் அந்த உபனிஷத்துலாம், உபனிஷத்துங்கிற பசுக்கள் கிட்டே அழகாக அந்த இந்த பாலை கறந்து கீதைன்ற அமிர்தமாக கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த இந்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதாவது கீதைன்றது ஒன்று புதுசாக சொல்லப்பட்ட கதை கிடையாது, ஏற்கனவே உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல இன்னும் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டது தான் கீதைன்னு. நம்மளே சில வச்சனங்கள்லாம் வாசிக்கிட்டு கிளாரிங்காக அந்த சின்னாடியை தெரியுது. கட்டோபனிஷத்து பகவத்கீதைக்கெல்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் அப்படியே கூட இருக்குது, நம்மளால் அதை ஐடியா பண்ண முடியும். அதனால் இப்போ இந்த கீதையை வந்து சப்த பிரமாணத்தில் வந்து அந்தர்பாவம் பண்ணி இந்த கீதையும் நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அப்போ கீதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஆத்மா பற்றி சொல்கிறோம். இதுதான் ஆத்மா தெரிஞ்சுக்கோ, இதுதான் அனாத்மா. அனாத்மானா இது ஆத்மா இல்லை. மொத்த பிரபஞ்சத்தையும் பார்த்தோம் வச்சுருந்தோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஞானத்தினால மோட்சம் சொன்னோம் முதல்ல, ஞானத்தினால மோட்சம். இப்போ எதை பற்றின ஞானம்னு கேட்டால், எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால நமக்கு இங்கே மோட்சம் கிடைக்கும். பிரித்து தெரிஞ்சுக்கணும், இது வேற இது வேற, இது நான் இல்லை, இப்போ நான் இல்லை, இது வேறன்னு தெரிஞ்சு சொல்லணும் வச்சுருந்தோம். முதல்ல என்னை பற்றி நீங்கள் தெரியணும், எது நான் இல்லையோ அதை பற்றி நீங்கள் தெரியணும் கிளியர் கட்டாக. அப்போனா முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் மாறுது. இப்போ சரி முதட்டையும் தெரிஞ்சுக்கலாமேனு சொல்லிட்டு நம்ம உட்காந்து கிளாஸ் நோட் புக் பேனாக இருந்தால் எழுதுனோம் வச்சுருந்தோம், இது இது என்றைக்கு முடிக்கிறது, முடிக்க முடியாது. அப்போ ஒரு ஹை லெவலில் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன அந்த ஹை லெவல் அப்படின்னா, மொத்த பிரபஞ்சத்தையும் உயிர் இருக்கிற வஸ்து, உயிர் இல்லாத வஸ்து, ஞானம் இருக்கிற வஸ்து, ஞானம் இல்லாத வஸ்து பிரிக்கலாம். இந்த ஹை கிளாசிஃபிகேஷன்லேயே மொத்தத்தையும் அடைக்கலாம். ஞானம் இருக்கிற வஸ்து உயிர் சேத்தனம்னு அதுக்கு பேர், சித்து இல்லை சேத்தனம் பேர். என்ன அர்த்தம்னு கேட்டால், தான் இருக்கிறது தனக்கு தெரியும், மற்றவைகள் இருக்கிறதும் தனக்கு தெரியும் வச்சுக்கலாம். எல்லா ஸ்டேட்லையும் இருக்குமென்றே கிடையாது, பட் அந்த அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ தான் இருக்கிறது தனக்கு தெரியும், ப்ளஸ் மற்ற விஷயங்கள் இருக்கும் தனக்கு தெரியும். ஸோ தனக்கு உண்டான சுகதுக்காதிகள்லாம் இருக்குது. நம்ம சனாதன தர்மத்தில் தான் எல்லா ஜீவன்களுக்கும் அறிவு இருக்குன்னு ஒத்துருக்கோம். எறும்பு கூட இவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க, அதாவது உட்காந்து ஒன்றுமே வேண்டாம், உட்காந்து அப்படியே இந்த இயற்கையை வேடிக்கை பார்த்துருந்தாலும் நமக்கு நிறைய ஞானம் ஏற்படுத்தும். ஒரு சின்ன எறும்பு கூட அவ்வளோ அறிவு இருக்குது. எது எது இனிக்கும், எதை போய் சாப்பிடலாம், எங்க வாசனை கொண்டு போகிறது, தடுத்து பாருங்க கடிக்கும், என்ன தடுக்கிறியா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு எல்லா இதுவும் இருக்குது, பட் லிமிட்டட் பை இட்ஸ் பாடி. சின்ன உடம்பாக இருக்கிறதுனால அதுக்கு சின்ன விதமாக இருக்குது. நம்ம வளர்ந்துருக்கிறது ஞானம் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லா சேத்தனம்னு சொன்னோம். அப்போ சேத்தனம் இல்லாதது அச்சேத்தனம், ரெண்டாம் விதி பிரித்தாச்சு. இப்போ இந்த சேத்தனமும் அச்சேதனமும் கலந்தது தான் அச்சேதனம்னா என்னமோ எங்கேயோ தள்ளி இருக்குன்னு நினச்சி பண்ணா, இந்த சரீரமே அச்சேதனம்னு சொல்கிறது சாஸ்திரம்.
இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானது சேத்தனம், சரீரமானது அச்சேத்தனம். இப்ப இந்த சேத்தன வஸ்துவானது இட் பெர்வேட்ஸ் த என்டையர் பாடி. நான் ஞானம் இருக்கு, உடம்பு முழுக்க இருக்கு, அதனால அதுக்கு ஆத்மானே பேர், ஆத்மவதி ஃபுல்லா அது ஸ்ப்ரெட்டா இருக்கு. இப்ப நான் பேசிட்டே இருக்க வச்சுக்கோங்க, இங்க எறும்பு கடிக்கிறது காலைலன்னா எனக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா ஞானமானது உடம்பு முழுக்க இருக்கு, எப்படி தெரிய போடுது. பிளஸ் அந்த ஞானத்தை ஏற்படுத்துற அந்த தொகைந்திரியம்னு சொல்லுவோம், தோல் இருக்கு இல்லையா, அதுவும் அங்க இருக்கு. ஒருத்தர் உடனே கேள்வி காலையில சுகர் வந்த வேலைக்கு கால உடனே சில்லன்னு சொல்லலேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஞானத்தை ஏற்படுத்துற அந்த அது இந்திரியம் அங்க இல்லை, அதனாலதான் இல்லையே தவிர அவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் நம்ம இதுல இப்ப சயின்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணிருந்து கையை கட் பண்ணிட்டான்னு சொல்றான். இருந்தாலும் அவளுக்கு அந்த இடத்துல அந்த உணர்வு இருந்துருக்கு. அதனால இப்ப என்ன கேட்டா, இந்த சேத்தன வஸ்துவானது அச்சேத்தன வஸ்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. சேத்தனமாச்சு அச்சேத்தனமாச்சு இந்த ரெண்டு போருமே. ஒரு சாஸ்திரம் சொல்றது இந்த ரெண்டே போரும், ஈஸ்வரன் தேவையில்லை. ஏன்னா இப்ப இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபோர்ஸ் ஒண்ணுமா இல்லையா, அந்த ஈஸ்வரன்லாம் வேண்டாம், இந்த ரெண்டே போரும். இந்த அச்சேத்தன வஸ்துக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டின்னு கேட்டா அதுவே இயங்கிக்கும், அதுவே இயங்கிக்கும், அதுவே உண்டாகும், அதுவே அழியும், அதுவே இயங்கிக்கும். இப்படி சொல்லிட்டா எதுக்கு காட் ஒருத்தரை ஒத்துக்கணும்? இப்ப காடோட வேலை என்ன? இப்போ காடை ஒத்துட்டோம்னா இந்த அச்சேத்தன வஸ்துவை உண்டாக்கி அதை மெயின்டைன் பண்ணி அது திருப்பி அதை பிரளயத்துக்கு போச்சே பார்த்துக்கிட்டு தான் ஒருத்தர் போனோம். அந்த வேலையை இதே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்போ காடு தேவையில்லைன்றது அவளோட வாதம். பட் வேதாந்தம் அப்படி சொல்லலை. சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஒருத்தரை ஒத்துக்கிறோம். அந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறது பிரிக்கிறது மெயின்டைன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அவன் தான் அந்த காட். அவன் வந்து மொத்த விஷயத்துலையும் பரவி இருக்கான். இப்போ பரவி இல்லாட்டி என்ன ஆகும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்ம கம்பெனிஸ்லாம் பார்க்குறோம், ஏன் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த மேனேஜரோ இல்லை இவனோ ஒருத்தன் அவனோட ரூல்ஸ் எல்லாம் போட்டு போகலாம், பட் ஃபிசிக்கலி ஹி இஸ் நாட் தேர் எவ்ரிவேர். சிசிடிவி கேமராவோட ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அதே உட்காந்து பார்க்கறது 24/7 நடந்து முடிஞ்ச அப்புறம் போட்டு வீட்லேயே பார்க்குறோம் ஒழிய யார் எல்லாத்தையும் இவனை லைவாக பார்க்கறது. பட் பகவான் அப்படி இல்லை, அதனால தான் அவன் எல்லா விஷயங்களும் இருக்கான். அப்போ தான் அதை எல்லாத்தையும் தரிக்க முடியும். முதல்ல எல்லாத்தையும் ஒரு விஷயத்த தரிக்கிறதுன்னு வச்சுருக்கோம். இப்போ தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமானு கேட்டால் அந்த நெய் தொன்னையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஆதாரமாக இருக்க முடியும். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தை தாங்கிறது, இந்த மொமெண்ட் இட் லீவ் என்ன ஆகுது இது விழுந்துடுறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இப்போ சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த ஸ்வரூபத்தெல்லாம் சித்துனா என்ன, அச்சித்துனா என்ன, ஈஸ்வரன்னா யாரு, இதெல்லாம் சொல்ல வரக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் தான் வந்து பகவத்கீதை. அப்போ எப்படி இந்த சேத்தனனுக்கு பவுண்டாக இருக்கான், அதாவது பத்த தசையில் இருக்கான், இந்த அச்சித்தோட ஒன்று கண் நம்ம எல்லாம் கலந்து இருக்கோம், நமக்கு தெரியல. இப்போ இவ்வளோதான் நம்ம பகவத்கீதையோ உபனிஷத்தோ கேட்டாலும் திரும்பி ஆற்றுக்கு போகிற வகையில் நான்னு கேட்டால் நம்ம சரீரம் தான் சொல்ல போகிறோம். எனக்கு எனக்குன்னு சொல்லிச்சு நமக்கு என்ன பண்ணுறோம், திருப்பி வி கோபாக்கிற சரீரம் அப்படின்னா பத்த தசையில் இருந்துருக்கோம். அப்போ இது பத்த தசை, எப்படி மோட்சத்தை அடையலாம், மோட்சம்னா என்னன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுறது தான் அந்த கீதா சாஸ்திரமானது. இதுக்கு எல்லாரும் நிறைய பேர் வியாக்கரணம் பண்ணிருக்கா. சங்கர பாஷ்யம் இருக்கு, மத்துவ சம்பிரதாயம் பாஷ்யம் பண்ணியிருக்கா, ராமானுஜ பாஷ்யம் பண்ணியிருக்கா, எல்லாமே இருக்கு. இதுல மொத்தமா வந்து 70 ஸ்லோகங்கள் இருக்கு, 700. பெரும்பாலும் இந்த ஸ்ரீமதஸ்தால் அத்வைத துவைத விஹிதா துவைத இவா ஒத்துக்கிறதுக்கு 70 ஸ்லோகம் தான். இதுக்கு மேல ஸ்லோகங்கள் இருந்ததுன்னா அவைகள் வந்து இடைச்செருகல்கள், யாரோ போற போக்கில் அதை இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னு இதை ஒத்துக்கிறது இல்லை. அதனால்தான் முக்கியமாக கடையில் புத்தகம் வாங்கி படிக்கூடாதுன்ற காரணம் இதுதான். ஏன்னா இப்போது 700 ஸ்லோகங்களும் யாரோ ஒருத்தர் பார்த்து இதுதான் கீதைன்னு சொல்லணுமா வேணாமா, நமக்கு கீதையே தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சரி பகவத்கீதை படிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ராமகிருஷ்ண மடத்தில் எங்கள் புத்தகத்தை வாங்குறோம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ண மட்டும் அஸ்ட் பேசுகிறா, ஏன்னா இந்த புத்தகம் தான் வாங்க போகணும் நம்ம, அதனால் அதனை யோசிக்க வேண்டாம். உதாரணத்துக்காக சொன்னேன், இங்கே போய் வாங்குறோம் வச்சுக்கோங்க. அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு சேர்ந்து
அப்ப நம்ம வாங்கக்கூடிய புத்தகங்கள்ல 19 சாப்டர் கூட இருக்கலாம். 18 அத்தியாயம் தான் கீதை, நமக்கு தெரியுமே முதல்ல 18 அத்தியாயம் தான் கீதைன்னு. இப்ப கீதையை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா வாங்குற புத்தகத்துல இது கீதை ஸ்லோகமா இல்லையா நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத பட்சத்துல புத்தகத்தை வாங்கினா அதுதான் கீதை நமக்கு. அதுக்கு மேல டிரான்ஸ்லேஷன், ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அவள் தெரிஞ்சதவா எழுதிட்டு இருக்கா. சில பேர் பரம்பரை வந்து எழுதுறா, சில பேர் போற போக்குல கேட்க நான் எதை அனுபவிச்சேன்னு எழுதிட்டு போற வச்சிருந்தோம். அதனால அந்த என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கே முதல்ல அந்த சப்த பிரமாணம் ரொம்ப ரிஸ்கி. முதல்ல அது ஒரிஜினலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு குருமுகமாக வந்தால் தான் நம்ம தெரியும். அது ரெண்டாவது டைப்பிங் மிஸ்டேக் ஏகப்பட்டது இருக்கும். நம்மளாம் அர்த்தம் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னா, சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் வச்சுக்கோ, எங்கே சந்திப்பு இருக்கிற முதல்ல, இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம், இதெல்லாம் அனர்த்தங்களாக போயிடும். அதனால பெரியவாலாம் பார்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய வியாக்கியானங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கீதைக்கு இங்கே ராமானுஜர் வந்து பாஷ்யம் இருக்கார். அந்த பாஷ்யத்துக்கு மேலே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்பரிய சந்திரிக்கான ஒரு வால்யூம்னஸ் ஒரு கமெண்ட்ரி. வால்யூம்னஸ்னால் என்னன்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி நமக்கு கூகுள்னு ஒரு பெரிய வரம் இருக்குது, வரப்பிரசாதம். ஏதாவது தெரியலன்னு வச்சுக்கோ, கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோ, வந்துடும். அதாவது சர்ச் பண்ணுறதே ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டி. எல்லாரும் முதல் வேர்டை போட்டு தேடிட்டு இல்லைன்னு விட்டுவா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கேருந்தா வேர்டு போட்டு தேடலாம், கடைசி வேர்டு போடலாம், எப்படிலாம் போட்டு தேடலாம். அப்போ கூகுளில் அதை எடுத்து கொடுக்குறது. இப்போ மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் தேடணும் வச்சுக்கோ, நம்மளால் தேட ஆரம்பித்தோம் புத்தகத்தை பார்த்து எங்கே தேடி முடிக்கிறது. இப்போ இந்த சாஸ்திர சந்திரிகா நீங்கள் ஜஸ்ட்டு கோத்து பண்ணிங்கன்னா, அதில் சுவாமி தேசியம் காட்டுக்கு பிரமாணங்கள் பற்றி வச்சுக்கோ, இங்கே 100 புத்தகம் ரெஃபர் பண்ணிருக்கேன். ஒரு ஒரு புத்தகமும் என்கிட்ட இப்போ மகாபாரதம் வந்து 100,000 ஸ்லோகம் இருக்குது. விஷ்ணு புராணம் வந்து கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகம் மேலே வச்சுக்கோ. ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம், 24,000 ஸ்லோகம். இவ்வளோ டெக்ஸ்ட்டை படித்து ஒருத்தர் அந்த காலத்தில் 1000 வருஷம் 79 வருஷத்துக்கு முன்னாடி கோட் பண்ணிருக்காருன்னு சொன்னால், அப்போ அவரோட ஜீனியஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இதுவரை வேத இத்திஹாசம் இவ்வளோ விஷயங்கள், உபநிஷத்து அவ்வளோலாம் அந்த காலத்தில் பரிசிரமப்பட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் ஒரு தடவை வாசிக்கணும். இதுதான் நம்ம அவருக்கு பண்ணுற முக்கியமான ஒரு கிராட்டிடியூட். தவிர கோவிலுக்கு போகிறோம், சேவிக்கிறோம், இதெல்லாம் அதுவும் பண்ணணும். அதுக்காக நான் அப்பா சொல்ல வரல. அந்த விக்கிரகத்துக்கு நம்ம வந்து ஒரு சுவர்ணம் இது புஷ்ப சமர்ப்பிக்கிறோம், எல்லாம் பண்ண வேண்டியது தான். ஆனால் அதை காட்டிலும் அவளுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படும்னா, அந்த சம்ஸ்கிருத மொழியை படித்து நம்ம அவள் எழுதிக்க டெக்ஸ்ட்டை ஒரு தடவை வாசித்தாலும் அவளுக்கு ஒரு இது இருக்கும். அதுதான் அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய உபகாரம். அப்போ இப்போ இந்த தாத்பரிய சந்திரிக்கன்ற ஒரு கமெண்ட்ரியானது ராமானுஜர் எழுதின பாஷ்யத்துக்கு மேலே. பாஷ்யம்னா என்ன பண்ணும் கேட்டால், அந்த கீதையோட சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். முதல்ல இருக்குன்னு வச்சுக்கணும், திருதராஷ்டிர உபாச்சர் என்ன என்ன கான்டெக்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவர் சொன்னதை வச்சுட்டு அவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார். ராமானுஜர் ஏன் இப்படி சொல்லியிருக்கார், ஏன் இப்படி சொல்லலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் விசாரணை பண்ணுவார். அதுக்கு பேர் தான் தாத்பரிய சந்திரிக்கை. இந்த கீதையானது பீஷ்ம பருவம், நிறைய பருவங்கள் இருக்கு. அந்த பீஷ்ம பருவத்தில் வருது. இதில் 18 சாப்டர் இருக்கு. 6 பிரிக்கிறார். முதல் 6, 2 3 6 பிரிக்கிச்சு. முதல் 6 என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், கர்மயோகம் ஞான யோகம். பின்னாடி வச்சு டெஃபினேஷன்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். சம்ஸ்கிருத வசனம் சொல்வா, ரெண்டு விஷயம் பகுதா ஸ்ரோத்தவியம் பகுப்பியா ஸ்ரோத்தவியம் சொல்லுவோம். பகுதா ஸ்ரோத்தவியம் பகுப்பியா ஸ்ரோத்தவியம். ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னா தெரியணும்னு வச்சுருக்கோம், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேர்ட்டையும் கேட்கணும், இல்லை ஒருத்தர்கிட்ட நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் என்ன இருக்குன்னு கேட்டால் அது சிமெண்ட் ஆகுது மனசில். அது வரைக்கும் ஒரு ஹேவியாக இருந்துகிட்டே இருக்கும், இல்லை கேட்டிருக்கேன் தெரியல. இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, ஞானமானது எப்போ பரிபூர்ணமாகன்றதுக்கு, ஆச்சாரியார் பாதம் ஆதத்தே. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு ஆச்சாரியார் பாதம் ஆதத்தே. நம்ம ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிறோம் வச்சுருந்தோம், ஒரு 25% தான் நம்மளால் கிரகிக்க, அவரால் நம்ம கூட ஏற்ற முடியும். அது அவருடைய தோஷம் இல்லை, நம்ம தோஷம். ஏன்னா ஒரு நேரம் உட்காரம் வச்சுக்கோம், 10 நிமிஷம் தூக்கத்தில் போயிடுறது, 10 நிமிஷம் சிந்தனையில் போயிடுறது, எவ்வளோ விசாரம் இருக்குது, கதவு பூட்டணுமா இல்லையா, காரை வாசல் வச்சுன்னா பூட்டணுமா இல்லையா, எவ்வளோ விசாரங்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரு மணி நேரம் போராடுறதுனா ஒரு 25% உள்ளே போடுது. அக்ராஸ் மிச்ச 25% பாதம் சிஷ்ய சுமேதையா, சிஷியனுடைய புத்தகத்தில் சொன்னோம். அவனை என்ன பண்ணுவான், வாத்தியாரை சொல்லதுலேயே சில அனுமானம் பண்ணி கூட தெரிஞ்சுப்பான். ஓ இதை சொன்னால் இதையும் சொன்னா மாதிரி இப்படிலாம் அதில் இருந்து தெரிஞ்சுக்கான். 25% மிச்ச 25% வந்து பாதம் சப்ரம்மச்சாரித்யா டிஸ்கஸ் பண்ணுறது. சாஸ்திரமானது எப்பயுமே 1 பாயிண்ட் கிடையாது, சொன்னால் கேட்கணும்னா நம்ம மதத்தில் கிடையாது.
க்வெஸ்சன் பண்ணக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது. வி கேன் க்வெஸ்சன், பட் வி ஷுட் ஹாவ் சம் டிக்னிட்டி இன் க்வெஸ்சனிங். அதாவது நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். குருவை போய் கேள்வி கேட்கணும் நம்ம சொல்லவே இல்லை யாருமே. குருவை போய் நல்லா கேள்வி கேட்கலாம் எனக்கு புரியலன்னு, பட் இது புரிஞ்சாதான் அடுத்தது புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த புரியறது இருக்கு பாருங்க, இட் இஸ் டிபெண்ட் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். பசங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ 5 வயசு கேள்வி எதிராக வச்சுருக்கோம், நம்ம சொல்றோமா காரணத்தை? வேற ஏதோ காரணத்தை சொல்றோம். ஏன்னா உண்மையான காரணத்தை சொன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் கிடையாது. அப்ப அந்த குழந்தை இல்லாட்டி காரணத்தை சொன்னாதான் அடுத்து பண்ணுவேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அடி கொடுப்போம், உங்க அப்ப வேலையை பண்ணு. அதேதான் நமக்கும் பாதம் சப்ரம்மச்சாரிபியம் சொன்னது என்னன்னா, டிஸ்கஸ் பண்ணணும் போயிட்டு. குரு கிட்ட போய் கேட்கலாம், இது எனக்கு புரியல திருப்பி சொல்லுங்கோ, இல்ல சகப்பாடு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பாதம் காலக்கிரமையினச்ச சிலதெல்லாம் காலத்தாலதான் அது நமக்கு புரியுமே. இதுதானா அது நம்மளே தோன்றதா இல்லையா? ஒரு நாள் தெரியல, இவ்வளவு நாள் அது தெரியாம யோசிச்சு இருந்தேன், இதுதானா அதுன்னு தோன்றது. அப்ப இத்தனை நாள் தெரியாததுக்கு காலமே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதுதான் அது. அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே இதுதான் கதி. சாதாரணமா இருந்தா கூட ஒரு மொபைல் போன்லயே கூட இருக்கட்டும், ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறது இதுதானா அது நமக்கு தெரியுதுன்னா. ஆனா பாருங்க, தெரிஞ்சப்ப நம்ம சந்தோஷம் தான் ஏற்படுறது. அது என்ன, அந்த ஞானத்தினால நம்ம தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சு சந்தோஷம் இருக்கிறது. அப்ப இதுல இதுக்கு வரைச்சும் அதே மாதிரி தான், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய வாட்டி படிக்கணும், திருப்பி திருப்பி கேட்கறதுனால அந்த விஷயமாவது உள்ளுக்குள்ள போய் நல்லா தீர்மானம் வரும். ஸோ முதல் 6 அத்தியாயங்கள் வந்து கர்மயோகத்தை பற்றி ஞானயோகத்தை பற்றி பேசுறது. அடுத்த 6 அத்தியாயங்கள் செகண்ட் லாட் வந்து பக்தி யோகத்தை பற்றி பேசுறது. மிச்ச 6 வந்து இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி ரீஇன்போர்ஸ் பண்றது. முதல் 2 12ல் சில விட்டு போன விஷயங்களை வந்து நல்லா விஸ்தரிச்சு சொல்றது. இப்போ நம்ம முதல்ல சொன்னோம், நான் சித்து அச்சித் ஈஸ்வரன் ஸ்வரூப விஷயங்கள் நல்லா அது பின்னாடி சொல்றது. ஸோ ஆக்சுவலாக 12லேயே விஷயம் தெரிஞ்சு போயிடுது என்னென்று. இருந்தாலும் அந்த 13லேருந்து 18ல் வந்து நல்லா அதை போட்டு சிரமா திருடீகரணம் பண்றது இந்த 13லேருந்து 18 அத்தியாயங்கள். மோட்சத்தை எடுத்து கொடுக்கும் கேட்டா, ரெண்டு வழி, ஒன்று வந்து பக்தி யோகம், இன்னொன்று பிரபத்தி யோகம். பக்தி பிரபத்தி இது வந்து இந்த சம்பிரதாயத்தில் ஸ்பெசிஃபிக்காக. பக்தி யோகம் என்னன்னு கேட்டால், இந்த அஷ்டாங்க யோகத்தை உள்ளடக்கிய பக்தி யோகம். யோகா பற்றி விஷயம் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு என்னன்னா, யோகானா எல்லாரும் யோகான்றது என்ன கேட்டீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் த பாடி, இட் டஸ் நாட் எண்ட் வித் த பாடி இட் செல்ஃப். நம்ம எந்த கரெக்ஷன் நமக்கு ஏற்படுத்தினாலும் டைரெக்டாக மனசோ ஆத்மா டச் பண்ண முடியாது. முதல்ல சரீரத்துக்கு சேஞ்சை ஏற்படுத்திட்டு தான் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மனசு, அப்புறம் தான் அங்கே போக முடியும், அப்போ தான் சமாதி ஏற்படும். பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே ஃபிசிக்கலாகவே நின்று போயிடுறது, அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறது இல்லை. ஃபிசிக்கல் பார்ட் வந்து முதல் 3 தான், யம நியம ஆசன பிராணாயாமத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிடுவோம் நம்ம. அந்த யம நியம இத்தியாதிகளும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மனசுக்குன்னு பிரிச்சிருக்கிறது. அது படிப்படியாக போய் கடைசியில் எல்லா இந்திரியங்களையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அப்புறம் தான் அந்த சமாதி நிலைக்கு போக முடியும். பட் இந்த வெறும் யோகா பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகா இத்தியாதிகளில் ஒரு பேர் யோகா, அதாவது சமாதினா எதோடன்னு கேட்டாச்சும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆத்மாவோட சமாதி, ஆத்மாவோட சமாதினா ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்வரூபத்தையே நிலைச்சி இருக்கிறது. அப்போனா நம்ம இப்போ அந்த ஸ்வரூபத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜலத்துக்கு சுவாவிகமாக என்ன பார்த்தீங்கன்னா கீழே போகிறது தான். இப்போ நீங்கள் ஜலத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்க வச்சுக்கோங்க ஒரு இதில், அது எப்பயுமே ட்ரை பண்ணே இருக்கும் அங்கே போகிறதுக்கு. டேமெல்லாம் கட்டி வச்சு உடஞ்சி போகிறது, ஏன்னா ஜலத்தோட சுவாவம் கீழே போகிறது தான். அது மாதிரி இப்போ நம்ம நமக்கு ஒரு எசென்ஷியல் நேச்சர் இருக்கும், அந்த நேச்சரில் இருக்கிறது தான் யோகா. இப்போ நம்ம அதில் இல்லைன்னு அர்த்தம். அதை நோக்கி பண்ணக்கூடிய சில இந்த பிரயத்னங்களை அஷ்டாங்க யோகத்தில் வச்சுருக்கோம். பட் இந்த இஷ்டாதீதத்தில் இந்த பக்தி யோகாவானது இந்த அஷ்டாங்க யோகத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டால், ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேர்றது தான் அந்த சமாதி. ஆத்மா ஆத்மாவோட சேர்றதுனா இல்லை, ஜீவாத்மாவானது பரமாவோட பரமாத்மாவோட போய் சேர்றது தான் சமாதி, அதான் யோகம். அது இந்த பக்தி யோகம் அதுக்கு பேரு. அதுல பக்தி தான் பிரதானம். பக்தினா என்னன்னா பார்க்க போறோம், நான் சொல்ல போறேன். பட் இந்த பக்தி யோகத்தை, பக்தி யோகத்துக்கு மோட்சத்துக்கு ஒரு வழி, இந்த பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், பெரும்பாலும் யாரும் பக்தி யோகம் பண்றது இல்லை, ஏன்னா பண்ணவும் முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். அது ட்ரை வர்ணிக்காலில் புருஷாளுக்கு மட்டும்தான் அதிகாரம்னு இருந்திருக்கு.
அப்ப வேதாதியனம் பண்ணி கிரமமா எல்லாத்தையும் பண்ணி அந்த கர்மயோகத்தை எல்லாம் பண்ணணும். வேதத்துல சொன்ன கர்மம்னா இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. கர்மயோகம்னா நான் வந்து கர்மயோகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு இருந்தா வச்சுக்கோ, அதெல்லாம் கர்மயோகமே இல்ல. கீதையில சொன்ன கர்மயோகம் வேற, உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான கர்மாவை நீ பண்ண சொல்லிக்கிறத வர, நம்மளா ஒரு காரியத்தை பண்ண கர்மயோகம் பண்ணா அதெல்லாம் கர்மயோகம் கிடையாது. ஆனா காரியயோகம் வச்சுக்கலாம், அதுதான் நம்மளா எடுத்து இந்த காரியம். அப்ப நம்ம தெரியாம சொல்லிட்டு இருக்கோம் கர்மயோகம் கேட்டா, கீதை பிரகாரம் வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான கர்மாவை வந்து வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, ஒன்னு வந்து பூர்வ பாகம் உத்தர பாகம், பூர்வ காண்டம் உத்தர காண்டம். இந்த பூர்வ காண்டம் முழுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ரிச்சுவல்ஸ் பத்தி தான், ரிச்சுவல்ஸ் பற்றி அந்த பூர்வகாண்டம் முழுக்க இருக்கு. எது ஒன்றாலும் சொல்யூஷன் வந்து வேதம் தான். சொர்க்கத்துக்கு போனோமா ஒரு யாகத்தை பண்ணு விதிக்கும், சொர்க்க காமம் இதயத்தை வேற வழியெல்லாம் கிடையாது. இங்கே போய் விசா டிக்கெட்லாம் வாங்கி போக முடியாது. யாகம் பண்ணால் சொர்க்கம், புத்திரகாமேஷ் யாகம் பண்ணு புத்தனம் பிறப்பான், இல்லை ஆயுள் ஆரோக்கியம் வேணும் இந்த யாகத்தை பண்ணு, இப்படி ஒவ்வொருத்துக்கும் யாகத்தை விதிச்சிருக்கு. அதுதான் கர்மா. இப்போ இதெல்லாம் காமிய கர்மான்னு பேர், பலன் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய கர்மாசல். இது வந்து ஆப்ஷனல். எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சுக்கோ, நான் அந்த சொர்க்கத்துக்கு இதனை யாகம் பண்ண அவசியமே இல்லை, யாரும் இது பண்ண போகிறது இல்லை. பட் நித்திய கர்மான்னு ஒன்று இருக்குது. நித்திய கர்மா என்னன்னா மழை பெய்யறதோ வெயில் அடிக்கிறதோ அதை பண்ணியே ஆகணும். அதில் ஆரம்பம் தான் சந்தியாவந்தனம். இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறதே நமக்கு பெரும்பாடாக இருக்குது, பண்ணவாலாமே பெரிய ஆச்சாரம் நமக்கு தெரியும் தெரியுதா? ஏன்னா அது வெறும் சந்தியாவந்தனமானது அந்த நித்திய கர்மாவிலே இருக்கக்கூடிய பேசிக் கர்மா. அதுக்கடுத்து அக்னிஹோத்ராதிகாரிகள்லாம் இருக்கு. இந்த நித்திய கர்மாலாம் டெய்லி பண்ணியாகணும். இதெல்லாம் கர்மயோகத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து நைமித்திக கர்மம். நைமித்திகம்னா ஒரு நிமித்தத்தை பொருட்டு தர்ப்பணங்கள்லாம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு 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 சந்தர்ப்பத்தை தினம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, இப்படி இருந்தால் அதை பண்ணணும்னு நினைச்சிருக்கு. அதெல்லாம் இந்த நைமித்திக கர்மம், நிமித்த நைமித்திக. இந்த நித்திய நைமித்திக இது மாதிரியான விஷயங்கள் தான் ஆக்சுவலாக அந்த கர்மயோகத்தில் சொல்லப்பட்ட விஷயமே. அது தவிர நம்மளாம் இன்றைக்கி காலவசத்தினால எடுத்துட்ட காரியத்துக்கெல்லாம் சொல்கிறது நாட் அப்ராப்ரியேட், பட் சொல்றதுனால தப்பு இல்லை. அது இன்னைக்கு அதுதான் வேற வழி இல்லாமல் எடுத்துட்டு இருக்கோம், அதை அப்படி பண்ணிட்டு போகலாம் தான். பட் வி ஹேட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கர்ம யோகா இஸ் ஆக்சுவலி. அப்போ ஞான யோகம் என்னன்னு கேட்டால், ஞான யோகம்ன்றது அந்த ஸ்வரூபம் சொல்லணும். முதல்ல இப்போ நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னோம், பொறுமை அப்படின்னா அதுலேயும் ஆத்ம ஞானம் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். நம்ம இருக்கோம் தெரியறதா இல்லையா, அதான ஆத்ம ஞானம்னா அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நமக்கு தெரிஞ்சது இருக்கோ, அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது ஆத்மா ஒரு சுபாவம், ஒரு குணம். சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லணும்னா என்னன்னு கேட்டேன்னா, இருத்தல் அது ஒரு சுபாவம், எப்படி இருந்துகிட்டே இருக்கும், இட் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட், கான்ஸ்டன்டாக இருந்துட்டு இருக்கும். அப்போ நமக்கு தெரியறது இருந்துட்டு இருந்துட்டு இருக்கோம்னு. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு டிப், ஒரு பாட்டு தான் தெரியுது, பட் ஆக்சுவல் திருப்ப நமக்கு தெரியல. அந்த ஸ்வரூபத்திலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் ஞான யோகம். நான் ஆத்மா, நான் இது இல்லை இது இல்லை இது இல்லை, கான்ஸ்டன்ட் மரணம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்மயோகத்தை காட்டி ஞானயோகம் ரொம்ப கஷ்டம். அதுதான் பகவான் சொல்ல போகிறார், நீ கர்மயோகமே பண்ணுன்னு சொல்ல போகிறார், ஞானயோகம் வேண்டாம். ஏன்னா விழுந்தா நீ நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, நான் வந்து ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா ஞான யோகத்தை சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அதனால பகவான் சொல்றாரு, கர்மயோகமே பண்ணாதான் பெட்டர் அப்படிங்கிறது. கர்மயோகத்தில் விழ முடியாது, விழுந்தாலும் அடிபடாது, அதை பலனை விட்டு போகாது. பட் ஞான யோகத்தில் போய் மூந்துட்டா இந்த ஃபால் வில் பி தி கிரேட்டர் எக்ஸ்டென்ட். இப்போ இந்த கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அப்புறம் தான் பக்தி யோகத்துக்கே போக முடியும். முதலே கஷ்டம் கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் பழுக்க செய்ய தான் மோட்சமானது சித்திக்கிறது. ஸோ பக்தி யோகமானது இதுதான். இதை விவரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இதில் பார்க்க போகிறோம். சரி சார், பக்தி யோகம் தான் பண்ணலையே, பேரு கீதையை படிக்கிறது எனக்கு கேட்கலாம் அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்கிறது, மாரல் வேல்யூன்னு சொல்கிறது இல்லை. இல்லை பாஷ்யக்காரருடைய கமெண்ட்டில் இந்த சைக்காலஜி ஆஃப் சொல்றதுன்னு சொல்கிறார், கோபம்னா என்ன, ஆசை என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுனா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பக்தி யோகம் சொன்னோம், இன்னொன்று பிரபத்தி. பிரபத்தி தான் வந்து சரணாகதி பண்ணுறது. என்னால் பக்தி யோகம் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னால் மோட்சம் போகணும். அப்போ அந்த ஸ்தானத்தில் நீயே இருந்து எனக்கு பண்ணி கொடுன்னு போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது தான் அந்த பிரபத்தின் அது பேர். அதுக்கு ஷடங்க யோகம்னு பேர், அதுக்கு ஆறு அங்கம் இருக்குது. அது நம்ம விவரிக்கலை. பிரபத்தி ஒரு மார்க்கம், அதை ஈஸின்னு கிடையாது, அதுவும் சமம் தான். ஏன்னா மகாவிஸ்வாசம்னு தேவைப்படுறது. இந்த மகாவிஸ்வாசம் இல்லாட்டி பிரபத்தி படிக்காதுன்னு சொல்லுவோம், இல்லை டிலே ஆகும்னு சொல்லுவோம்.
இப்ப இந்த மகா விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே கதை சொன்னாதான் புரியும். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு ட்ரெக்கிங்லாம் போற ஒரு ஆள், அவன் வந்து ரொம்ப சேஃபா கயிறு இத்தியாதிகள்லாம் எடுத்துட்டு ட்ரெக்கிங் போனா, போன இடத்துல லாஸ்ட் வே இருட்டே வருது. ஒரு மலை உச்சியில கிளிஃப்ல போய் இருக்கான், திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபால், ஒன்றும் கிடையாது, மட்டும் விழுந்துட்டு இருக்கான். பட் லக்கிலி அவன் என்ன பண்ணிருக்கான், உஷார் மாதிரி கயிறை கட்டியிருந்ததுனால எங்கேயும் கயிறை கட்டியிருந்தான். அப்போ கேஸ் ஆங்கர் மாதிரி அந்த அங்கேருந்து தொங்கிட்டு அந்த கயிறு பிடிக்கிறதுக்கு விழுந்துருக்கான். கயிறை பிடிச்ச உடனே என்ன பண்ண தொங்கிட்டு இருக்கான். அப்படி டார்க்னஸ், என்னன்னே தெரியல, கீழே எங்கே இருக்கு, என்ன இது, எப்போ வந்து. அப்போ கத்துறான், பகவானே என்னை காப்பாற்று அப்படின்னு. ரெண்டு வாட்டி கத்தினான், உடனே குரல் கேட்டது, நான் அவனை காப்பாற்றினேன் பார்க்கணும். இப்போ தான் சந்தோஷம் அவனுக்கு, ஏன்னா இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கோம், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படின்னு அந்த குரல் சொல்லிட்டு, என்ன ஆனா அப்படின்னா, அந்த கயிறு கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படின்னா என்னது, அந்த கயிறு கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னாரு. இந்த கயிறானா அடுத்தது பிடிச்சிருக்கு இப்போ இல்லையா, இதையும் கட் பண்ணிட்டா, இவர் எங்க இருக்காருன்னு தெரியல, முதல்ல இருக்குல்ல, குரல் மட்டும் கேக்குறது. இவர் வரத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா இவ்வளவோ நமக்கு கற்பனை இருக்கு இல்லையா, இவர் வரத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா வரவேற டிலே ஆயிடுச்சுனா. அப்ப அந்த கயத்தை கட் பண்றதா மகாவிஸ்வாசம். அதாவது இப்ப நம்ம நம்மளை காக்கிற பொறுப்பை நம்மளே எடுத்துருக்கோம். நான் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம், ஒரு சீரியஸான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நமக்கு அடங்கிக்கணும் நினைக்கிறோம், ஆனா நம்ம யாருக்கும் அடங்க மாட்டோம். நம்ம இண்டிபெண்டா இருக்கோம், எல்லாரும் நமக்கு டிபெண்டா நினைக்கிறோம். இந்த டிபெண்டா இருக்கிறதே பெரிய கஷ்டம். பட் அப்படி டிபெண்டாக இருக்கிற வேலை பிறகு சந்தோஷமா இருப்பான். ஒரு ஆஜெக்ட் ஒரு எம்ப்ளாயி இருக்கான், கம்ப்ளீட் டிபெண்டன்ட் பாஸ், அவன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு விசுவாசம். எவ்வளவு பேர் பார்க்குறோம் நம்ம இந்த வேலை செய்யறவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப யோசிக்கவே மாட்டான், எதமானது இருக்காரு பார்த்து பாருவான். அப்படி இருக்கிறவாள் மகாவிஸ்வாசம் அவன்கிட்ட இருக்கு, அவள் சந்தோஷத்துக்கு அதுதான் காரணம். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ப்ராப்ளம், நம்ம விசுவாசமும் இருக்கு ஆனால் மகாவிஸ்வாசம் இல்லை. கோவிலுக்கு போகிறோம் நம்புகிறோம், இருந்தாலும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு நமக்கு. அந்த இருந்தாலும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் போகிறோம். அப்போ அந்த பிரபத்திக்கு அந்த இருந்தாலுமே கிடையாது, மகா விஸ்வாசம். வேதாந்த தேவிகள் அவன் இருந்திருக்க விஸ்வாசம் தான் அவன் இருந்துக்கார். அடுத்த வேலைக்குலாம் அவர்கிட்ட எதுவுமே இருந்தது கிடையாது. குலத்தாழ்வானுடைய ஒரு இதை இங்கே விஞ்ஞானிக்கிறேன். ஆழ்வான் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க, குலத்தாழ்வான்றவர் வந்து பாஷ்யக்காரருடைய ஒரு பிரதான சிஷ்யர். நீங்கள் கோவிலெலாம் பார்த்துக்கலாம், தாடியை வச்சுட்டு ஒரு ஆச்சாரம் இருப்பார். உஞ்ச விருத்தி பண்ணியிருந்தால் அவளை காலத்தை கழிச்சார். அடுத்த வேலையோட விஷயத்தன்னா நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, ஒரு நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம், பிஎஃப் இருக்கு, கிராஜுவேட் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பகவான் காப்பாற்று, பகவான் காப்பாற்ற சொல்லிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ விஷயங்கள் பேக்கப் இருக்கு, சொந்தம் இருக்கு, எல்லாம் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பகவான் காப்பாற்றுங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவெல்லாம் அப்படி இல்லை. அடுத்த வேலைக்கு எந்த வசதியும் ஆத்திர கிடையாது. அடுத்த வேலைக்கு ஒரு உஞ்சபுத்தி போய் கொண்டு வந்தாதான் பெருமாளுக்கு, நமக்கு இல்லை, பெருமாளுக்கு என்ன பண்ணுறது தான் கேட்பேன் அடுத்து. அந்த மாதிரி சீனத்தில் விஷயம், நல்ல மழை, போகவே முடியல. ராத்திரி பெருமாள் வெறும் தீர்த்தத்தை மட்டும் வச்சு திருவாரணம் பண்ணிட்டு கிருஷ்ணான்னு சாப்பிட்டு படுத்துனுட்டார். நெக்ஸ்ட் டேவும் பயங்கர மழை, போக முடியல. அடுத்த நாள் ராத்திரியும் இந்த மாதிரி தீர்த்தம் சாப்பிட்டு படுத்துட்டான்றப்ப அவளோட மனை தேவிகளோட காரணம் அவளுக்கு சின்ன வருத்தம். ரங்கநாதா, என்ன நீ வந்து கோவிலில் மணி சத்தம் கேட்கறது, மணி சத்தம் கேட்டால் பெருமாள் அனுசரிக்கிறான்னு அர்த்தம், பெருமாளுக்கு அமுது படைச்சுட்டு இருக்க. ரங்கநாதா, என்ன இது, நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுருக்க, இங்கே பாரு எங்கள் ஆத்துக்கார வந்து நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி, இப்போதான் பக்தாலாம் கஷ்டப்படுறதான்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டேன். நினைச்ச உடனே அங்க இருந்த அர்ச்சகருக்கு ஒரு இது, இந்த பிரசாதனைக்கு வந்து குரத்தாழ்வானத்தில் கொடுத்துறது அப்படின்னு அவருக்கு ஒரு இது தோணும். என்ன தோணி அவள் தோண வச்சிருக்கான். உடனே பிரசாதத்தை கொண்டு வந்து கதவு தட்டி மாதிரி கோவிலே வந்திருக்கேன், மாதிரி இன்னைக்கு உத்தரவு உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கணும். குரத்தாழ்வார் என்ன கேட்டாருன்னா, முதல்ல நீ ஏதாவது நினைச்சியா அப்படின்னு பார்த்து கேட்டேன். என்ன கேட்டாருன்னா, நீ ஏதாவது நினைச்சியா, பகவான் பத்தி நினைச்சியா அப்படின்னு கேட்டாரு. இவன் நினைக்கிறவங்க தெரியும், ரெண்டு பேரும் தான் இருக்கா இருக்கோம், நீ எதாவது நினைச்சேன்னா அப்போ கேட்டா இல்லைனா என்ன, நீங்க பத்னியா இருக்கையில அதுக்காக கேட்டேன். பகவான் சொல்றான், யோகக்ஷேமம் மகாமியம்னு சொல்றான். அதாவது சொல்லிட்டு தான் மாதிரி இதுன்னு சொல்றான, ஏ நீ பண்ணா இருக்குன்னு சொல்ல, யோகக்ஷேமம் மகாமியம்ன்ற சத்தியம், அது அனுபவத்துல தான் தெரியும் நமக்கு. நம்ம அந்த விசுவாசம் நமக்கு இல்லை, நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னுட்டு பகவான் காப்பாற்றணும் சொல்றோம் நம்ம. இருந்தாலும் அது வந்து அது 100% அது ஹிப்போக்ரசியில் இருக்கு. அஃப்கோர்ஸ் காலத்தோட கட்டாயம் நிறைய விஷயங்களுக்கு வச்சுருக்கோம். பட் பிரபத்திக்கு மகாவிஸ்வாசமானது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அந்த மகாவிஸ்வாசம் இல்லாட்டி பிரபத்தியானது
சரிபூர்ணமாகாது. அதனால முக்கியமான கண்டிஷன் இந்த மகாவிஸ்வாசம் தான். பகவான் காப்பாற்றுவான்னு பகவான் காப்பாற்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஒரு வாட்டி அவதாரம் பண்ணி அதான் அவன் வேலையே இதுதான், நான் காப்பாற்றேன் நீ சரணாகதி பண்ணி நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு தான் அந்த விஸ்வாசம் வர்றதுக்கு டைம் ஆகுது. அதான் பக்தி யோகம் பிரபத்தி யோகம். இந்த கீதையில் சொல்லப்பட்டது முழுக்க வந்து இந்த பக்தி யோகம் தான், அதை பற்றின விஸ்தாரம் தான். இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரனை பற்றி உண்டான நிறைய விஸ்தாரமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாஷ்யக்காரர் வந்து தானே கமெண்ட்ரியை பண்ணாரா, கீதையை எடுத்துட்டு நானே கமெண்ட்ரி எழுத சொன்னாரா, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய கமெண்ட்ரியை வச்சு எழுதினாரான்னு கேள்வி இருக்கு. பாஷ்யக்காரருக்கு முன்னாடி யாராவது கமெண்ட்ரி ஃபுல் ஃபிளஷ்டாக எழுதினாலும் எனக்கு தெரியல. ஆனால் ஆளவந்தார் என்ன பண்ணார்னா, ஆளவந்தார்ன்றது வந்து யாமனாச்சாரியர், பாஷ்யக்காரருடைய பிராச்சாரியர் ஆக்சுவலாக. ஏன்னா பாஷ்யக்காரர் வந்து ஆளவந்தாரை ப்ராப்பராக பார்த்து உபதேசம் வாங்குறதுக்குள்ளேயே ஆளவந்தார் திருநாடு அலங்கரிச்சிடுறார். அப்போ பெரிய நம்பி இத்தியாசிகளெல்லாம் கூப்பிட்டு வர உபதேசம் வாங்குறவர். இப்போ இந்த யாமனாச்சாரியர் என்ன பண்ணார்னா, கீதார்த்த சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகான்னு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறது. அதில் வந்து 32 பத்தியம், பத்தியம்னா ஸ்லோகங்கள் மாதிரி. அந்த 32 ஸ்லோகத்தில் மொத்த கீதையிடக்கூடிய அர்த்தத்தை சம்மரைஸ் பண்ணுறது. சம்மரைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு விஷயத்தை பற்றி 2 நாள் 3 நாள் பேசலாம், பேசிடலாம். ஸ்ரீமத் ராமாயணம்னா என்ன அப்படின்னு கேட்க வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்களேன் அப்படின்னா 10 நிமிஷத்துல ராமாயணம் சொல்ல முடியும். ராமாயணம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னா முடியாது. ஸோ சம்மரைஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய டேலண்ட் வரும். முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது, கம்மியாகவும் சொல்லணும். அப்போ 32 ஸ்லோகத்தில் 700 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை என்ன பண்ணுறதுன்னா அழகாக வீடு தான் சம்மரைஸ் பண்ணிருக்காரு. அதில் பிரித்து 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 சொல்கிறாங்க. முதல் அத்தியாயம் என்ன சொல்கிறது, ரெண்டாவது என்ன சொல்கிறது, மூணாவது என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த கீதார்த்த சங்கிரகத்தை பேஸிஸாக வச்சுட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒரு பாஷ்யத்தை எழுதியிருக்காரு. இதுக்கு இன்டர்னல் எவிடென்ஸே இருக்குது. இன்டர்னல் எவிடென்ஸ்னால் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எவிடென்ஸ் இருக்கு, சாட்சி உள்ளே இருக்கும். அங்கே இருக்கிற பதத்தை இவர் எடுத்து அப்படி யூஸ் பண்ணிருக்கேன், அங்கே அவர் என்ன சில இடத்துல வேர்டு போட்டிருக்காரோ அதே வேர்டு இவர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். ப்ளஸ் தன்னுடைய கீதையை பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தனி என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்ன அர்த்தங்களை நான் மேலே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பண்ணலை. அதனால் கீதார்த்த சங்கிரகத்தையும் நம்ம பேரலாக வாசிச்சுட்டு செய்ய வாசிக்கலாம். ஒரு ஸ்லோகம் அதில் இதில் இதை முடித்தோடனே அது எப்படியோ முன்ன பின்ன பார்த்துமா வாசிக்கலாம். இப்போ எதுக்காக வந்து பகவான் அவதரிக்கணும்? சர்வசக்தம் தானே பெருமாள், சர்வசக்தம்னா சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கான் சர்வசக்தன். அப்போ அப்படி இருக்க வந்து ஒரு இடத்துல வந்து தான் ஒரு காரியத்தை பண்ணணுமா, தேவையில்லையே, அங்கேருந்தே பண்ணலாம் இல்லையா? ஆனால் அவரே ஸ்லோகத்தை சொல்கிறார், பரித்ராணாய சாதுகுனாம் வினாசாச்சி துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேங்கள் அகம் சம்பவாமி, ஒரு ஒரு யுகத்திலும் நான் சம்பவிக்கிறேன் வருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து தான் பண்ணணுமான்னு கேட்டால் இது ஒரு விசாரம். எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால், பரித்ராணாய சாதுகு நாம், சாது பரிபாலனம் பண்ணுறது அவனோட முக்கியமான காரியம். சாதுக்களை பரிபாலனம் பண்ணுறதும் முக்கியமான காரியம். இன்சிடென்டலி விநாயகாச்ச துஷ்கிருதம், துஷ்டால அழிக்கிறதுன்னு வரல. முதல் ஏமின கட்டலைன்னா சாது பரிபாலனம் தான். அவள் வழிக்கு வரலன்னா தான் அவளை சம்ஹாரம் பண்ணுறது. சிசுபாலனை சிசுபால விற்பாந்தத்தில் 100 வாட்டி ஜாஸ் கொடுக்குறார், மாறுவா மாறுவான் மாறல, அப்புறம் தான் கடைசியில்தான் அது. அதனால் துஷ்கிருதம், துஷ்கிருத்தினா கெட்ட பேட் டீட்ஸ் பண்ணுறதான். அவளை அழிக்கிறதுன்றது இன்சிடென்டல். பட் முதல்ல என்னன்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம். இப்போ அங்கிருந்தே பண்ணலாமேனு கேட்டால், நம்மளை மாதிரி இருக்கிறவளுக்கு எப்போ தெரியாமே போயிடும். எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் பண்ணால் வச்சுருக்கோம். இப்போ நமக்கு போய் உபாசிக்கிறதுக்கோ இல்லை போய் பெருமாளை பார்த்து ஒருத்தர் கேட்டார், பெருமாள் தான் எல்லாத்தையும் இருக்காரு சார், எதுக்கு சார் கோவிலெலாம் இருக்கிறனால இருக்கிறீங்களோ, தேவையில்லையே அப்படின்னு. எல்லாத்தையும் பெருமாள் இருக்காரா இல்லையா, எதுக்கு பின்ன கோவில்லாம் கட்டி அங்கே போய் விக்கிறா நடத்தணும் அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்வியை கேட்டவர் வந்து ஒரு சைக்கிளில் வந்துருந்தாராம். இதை வந்து 45 வட்ட ஐசிங்கர் சொல்வார்னு சொல்லுவார். சைக்கிளில் வந்திருந்தார், கேள்வி கேட்கப்பட்டவர் நின்றுட்டு இருக்காரு இந்த பக்கத்தில். இப்போ இதுக்கு நேர் பதில் சொல்ல முடியாது, சொன்னாலும் அவன் ஏற்றுக்க நிலைமையில் இல்லை. உடனே பார்த்தார், சைக்கிள்லேருந்து காற்றை
பிடிங்க விட்டார். என்ன நான் கேள்வி கேட்டது பதில் சொல்ல, சைக்கிள்ல காற்றை பிடிங்க விடல. ஏன்பா கவலைப்படுறா, காற்று எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால் காற்று எல்லா இடம் தான் இருக்கு அப்படின்னா. அப்போ சைக்கிள் ஓடிங்க போய் உனக்கு என்ன காற்று டயரில் டியூப்பில் காற்று ஓடுமான்னு அப்படிங்க. என்ன சார் அப்படி பேசுறீங்க, டியூப்பில் காற்று தான் சைக்கிள் ஓடும் அப்படின்னா. அதே மாதிரி தான்ப்பா பெருமாள்தாசு இருந்தால் கூட சில விஷயங்களுக்காக அவர் சில ரூபத்தில் இருக்க வேண்டி இருக்கு. நம்ம தியானம் பண்ணுறதுக்கு, நம்ம அவனுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அனுபவிக்கிறதுக்கு, அந்த அனுபவத்திற்கு அந்த பெருமாளை வந்து விக்கிர ரூபமாக அவனே அவனோட சௌலபியம் அது. அர்த்தகால் கிட்டே பாருங்க அதிகமாக இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு பூஜை பண்ணால் அந்த வச்சா உண்டு. எவ்வளோ குறைகள் குறைகள் தான் நம்ம பண்ணுற பூஜைகளில், அதெல்லாம் பொறுத்து அவன் இருந்துருக்கான் அப்படியே. அதுக்காக தான் கல்லாடுகளும் நம்ம தெரியல, அதனால அப்படியே கல்லாடு இருந்துருக்கான் பெருமாள். அர்ச்சகாதீனமாக இருந்துருக்கான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வாங்கிட்டு இருக்கான். எதுக்காகனா நமக்கு ஒரு அனுபவம். இப்போ அது மாதிரி கிருஷ்ணா பிறந்த லீலைகள்லாம் பண்ணாட்டி நமக்கு அனுபவமே ஏற்படாது. இன்னைக்கு இன்னைக்கு அனுபவத்தினாலே அந்த கிருஷ்ண அனுபவம் தானே, ராமனா பிறந்தான் கிருஷ்ணா பிறந்தான். அப்படி அந்த அவதாரத்தை பண்ணி இங்கே வந்து அந்த லீலைகள்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், சாதுக்கள்லாம் வந்து தானம் இதெல்லாம் பஜிக்கிறதுக்கு ஒரு தியானம் பண்ணுறதுக்கு இத்தியாதிகள்லாம் அவளுக்கு ஒரு இது ஹேத்துவாக இருக்கு. அதனால பகவான் வந்து இந்த மாதிரி அவதாரம் பண்ணான்றது சம்பிரதாயம். கிருஷ்ண திருஷ்ணான்னு நிறைய பேர் இருந்திருக்கா. கிருஷ்ண திருஷ்ணான்னு பேர், கிருஷ்ணான தாகம். எதை பத்தின தாகம்னா கிருஷ்ண திருஷ்ணன், கிருஷ்ணனா கிருஷ்ணன் தான், கிருஷ்ண அடையணும்னு ஒரு தாகம். அதுல சடகோபர், சடகோபர் நம்மாழ்வார். இந்த சம்பிரதாயம் மனது எப்படி பிரவர்த்திச்சதுன்னு கேட்டா, இந்த கலியுகத்தில் முதல் ஆச்சாரியர் சடகோபர் இருக்கார். அப்போ அவருக்கு முன்னாடி யாரும் இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. இது பகவானிடத்துலேருந்து வந்தால் கூட ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு மாதிரி பிரவர்த்திப்பிக்கிறது. இந்த யுகத்துக்கு முதல் பிரவர்த்தகராக நம்மழ்வார் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷ்யம் மதுரகம் இருக்கார். இருந்தாலும் நாசமணிகள் ஆள வந்தார் சொன்னாலே யமுனாச்சாரியுடைய தாத்தாக்கு பேர் நாசமணிகள்னு பேர். அவர் ஒரு வாட்டி திருக்குழந்தைக்கு போனப்ப அந்த சன்னதியில் ஒரு 10 பாட்டு பிரபந்த பாட்டு தேவிச்சுருக்கேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த 10 பாட்டு சொல்லி முடிச்சோன்னு கடைசியில் 1010 வருது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, எப்போ நீங்கள் 1010 சொன்ன 10 சேவிச்சிருக்கேன்னு கேட்டார். எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 தான், மிச்சம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டார். அப்போ எங்கே போனால் கிடைக்கும்னா, திருக்குறுகு போனால் அவங்க கிடைக்கலான்னு சொன்னப்போ ஆழ்வார் திருநெல்விக்கு போய் அங்கே போய் மதுரகவி ஆழ்வார் அவருடைய தனியின பிரபந்தத்தை உபாசனம் பண்ணி அதுக்கு மேலே அவருக்கு நம்மாழ்வார் வந்து தியானத்தில் இதெல்லாம் யோகத்துக்கும் விசிஷ்டாத சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லுறது இதுதான். அப்போ நாத்துமணிகள் அவருடைய சமாதி நிலையில் இருந்தப்போ தான் சடகோபுரம் தான் அவருக்கு உபதேசம் பண்ணுறது. அது ஒரு ஃபிசிக்கல் இதில் நடக்கலை, ரீல் நடக்கலை, அது ஒரு இந்த ரீல் நடந்திருக்கு. அதை நம்ம ஒப்புக்கிறோம், நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ அதை எடுத்துகிட்டு அவர் வந்து அதுக்கு மேலே அந்த 4000 அழகாக ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டியூன்லாம் போட்டு கொடுத்து எல்லோரும் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சான்றது நம்மளுடைய சம்பிரதாயம். இப்போ அந்த நாத்துமணியுடைய ஒரு திருப்பேரனார் தான் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய பிரசிஷ்யர் தான் ராமானுஜர். அந்த ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரத்தை வச்சுட்டு தான் இவர் இந்த பாஷ்யத்தை எழுதினார்ன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கீதார்த்த சங்கிரத்தில் எப்படி சம்மரைஸ் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். கீதார்த்த சங்கரம் முதல்ல முதல்ல இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியே. அதில் பேஜ் நம்பர் இல்லை, ஐ திங்க் ஃபஸ்ட்டு பேஜ். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீபிதா. கீதாசாஸ்திரே அப்படின்னா கீதாசாஸ்திரத்தில், கீதை என்னும் சாஸ்திரத்தில் சமீபிதா அப்படின்னா நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபிதான நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, நாராயணஹ பரம் பிரம்ம. விசிஷ்டாத்வைதம் பிரகாரம் பிரம்மமானது ஒண்ணுதான், அது நிர்குணம் சகுணம்ன்ற பேதம்லாம் கிடையாது. எப்பயுமே சகுணம்தான், குணம் இல்லாம கிடையாது. இந்த சம்பிரதாயம் என்ன கேட்டீங்கன்னா, குணம் இல்லாத வஸ்துக்களை கிரகிக்கவே முடியாது. அதாவது இப்ப ஞானம் கேட்ட வச்சிருந்தோம், ஞானம்னாலே அடுத்த கேள்வி எதை பற்றிய ஞானம், எதை பற்றிய ஞானம். அப்போ வெறும் ஞானம் மட்டும் இருக்குமானு கேட்டால், வெறும் ஞானம் இருக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் அந்த தர்மத்துக்கு ஞான ஸ்வரூபம் இருக்குது, ப்ளஸ் குணங்கள்லாம் இருக்குது.
அந்த குணங்கள்லாம் உபாசிக்கிறதுக்கு நமக்கு தேவையா இருக்கு. அதனால பிரம்மமானது எப்பயுமே சகுனமா இருக்குன்னு சொல்றது விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்துல வந்து இல்ல, பிரம்மமானது பரபிரம்மமானது நிர்குணம் தான், பட் அதுக்கு அடுத்தபடியா சகுண பிரம்மத்தை அவன் ஒத்துக்கிற, சகுண பிரம்ம உபாசனத்தை ஒத்துக்கிற. அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நாராயணக பரம்பிரம்மன் போட்டார். நாராயணக பரம்பிரம்மன், பரம்பிரம்மம் நாராயணன் தான், அபரபிரம்மம்லாம் கிடையாது. சகுண பிரம்மமான நாராயணன் இருந்துட்டு போட்டோம், பரபிரம்மமானது நிர்குணம் தான் கிடையாது, அந்த பரபிரம்மே நாராயணன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக நாராயணக பரம்பிரம்ம கீதா சாஸ்திர சமீபத்தா. இதுதான் கீதா சாஸ்திர சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நாராயணன் தான் பரபிரம்மம். இப்ப நாராயணன்னு சொன்னதுனாலேயே பேர் ஆயிடுச்சு. இப்போ பேர் உண்டாயிடுச்சுனாலே அப்படி நிர்குணமா இருக்க முடியாது, அந்த பேரை குறிக்கிற சில குவாலிட்டிஸ் தான் இருக்கணுமா இல்லையா, அதனால சகுனம்னு ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஒரு பேருக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாமல் எந்த பேரும் இல்லை. பிலாசபிக்கலாவே சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணலாம். நாராயணன்றவர் வந்து நம்ம ஒரு தத்துவமா எடுத்துட்டு, அதாவது ஒரு பிசிக்கலா எடுத்துட்டு பெருமாளுங்க இருக்காருன்னு சொல்றது ஒரு இது. இப்ப பிலாசபிக்கலா பாருங்க, முதலே சொன்னேன் ஒரு விஷயம் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். இப்ப நம்ம சஸ்டெயின் பண்றது எது, இப்ப பிராணம், பிராணம் சஸ்டெயின் பண்றதா இல்லையா? இப்ப காத்து தானே பிராணம். இப்ப இந்த காத்து ஒரு இடத்துல தான் இருக்கிற இடத்துல இருக்காதுன்னு வச்சுக்கோம், அதனால ஜீவிக்க முடியாது. அப்ப அந்த காத்தானது எல்லா இடத்துலையும் இருந்தாதான் நம்ம எங்க போனாலும் அதை ஜீவிக்க, நம்மள ஜீவிக்க முடியும். அப்ப சஸ்டெயின் பண்ற விஷயமானது எல்லா இடத்துலயும் இருக்கணும். இப்ப ஜலம் எல்லாமே பஞ்சபூதங்கள்லாம் எடுத்துக்கோ, பூமி இவ்வளவுதான் இருக்கிறது மேல கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அழகாக உருண்டையாவே இருக்கு. அது ஃபிளாட்டா இருந்தா ஏ விழுந்துருவோம் கீழே, அது உருண்டையா இருக்கிறதுனால நம்ம திருப்பி ஏ போயிட்டு இருக்கும், சுத்தின்னு இருக்கும். அந்த பூமிக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதோட பியூட்டியை பாருங்க. அதாவது சயின்ஸ் வந்து பிலாசபி ஏன் கிடையாதுனா, அல்டிமேட்டா சயின்ஸ்ல போனா பிலாசபி தான் கிடைக்கும். இந்த கிராவிடேஷன் பத்தி யோசிச்சு பாருங்க, பகவான் மாதிரி அதுவும் இருக்கு, நம்மள பிடிச்சிருந்துக்கு பூமி பிடிச்சிருந்துக்குன்னா, இந்த தூண் மாதிரி பிடிச்சிக்கல, நம்ம நடக்கவும் விடுறது, நம்ம நடக்க விடுறது, இதுதான் நம்மளை பிடிச்சிருந்துருக்கு. பகவான் என்ன பண்றான்னா, நமக்கு சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுக்குறான். மிச்சம் சுதந்திரமா எல்லாமே பகவான் தான்லாம் கிடையாது, நமக்கு ஒரு இண்டிபெண்ட் வில் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் உண்டு. பட் நெவர்தலஸ் வி ஹாவ் அன் இண்டிபெண்ட் வில். இப்போ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக பட்ஜெட்டை போட்டு செலவு பண்ணுறதுக்கெலாம் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. பட் தட் ஃப்ரீடம் கம்ஸ் வித் இந்த ஓவரால் சம் ஆஃப் த கம்பெனி. அந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி நான் தனியாக ஒரு பட்ஜெட் போடணும்னு சொல்ல முடியாது. அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள ஒரு டிஸ்கிரிஷன் பவர் இருக்கும். ஒரு பேங்க் மேனேஜருக்கான்னு வச்சுக்கோங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான், இங்கே பிறப்பா 10% தான் லோன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தால் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பான், சரி 6% முன்ன பின்ன பைப்பர். அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம இருக்கக்கூடிய சுதந்திரமே, நாட் கம்ப்ளீட். நம்ம மிஸ்யூஸ் பண்ணிருக்கோம், கடைசியில் ஆடிட் நடக்கிறது மாட்டிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 0% லோன் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோம். அவனும் பார்க்கலாம் சரி போனா போறது விட்டு தான் புரியணும். ஒருத்தர் கேட்டார், ஏன் பகவான் வந்து அப்பப்போ தண்டிக்க மாட்டேன்றார், என்னையா அவங்க தெய்வம் தான் தப்பு பண்ணுறான்னா, உடனே கையை விட்டு காலை விட்டுன்னா பகவான் வந்து தப்பு பண்ணவர்களுடைய பர்பஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறான் முதல்ல. தெரியாமல் இப்போ நம்ம பேரண்டிங் மாதிரி தான், ஒரு ஒரு வாட்டி குழந்தை அடிச்சுட்டுருக்கோம் வச்சுக்கோ, குழந்தை வளவே வளவே அப்புறமா விட்டு விட்டு பிறகு சரி ஓகே இல்லை இல்லை திருப்பி பார்க்கலாம், திருந்தாதான் அடிக்கிறோம். அது மாதிரி பகவான் வந்து இந்த சுதந்திரத்தையும் கொடுத்து இவன் திருந்துவான்னு ஒரு இதை எதிர்பார்க்கிறான். அதனால தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றதுக்காக அப்படி இந்த பூமியான என்ன பண்ணுறது பார்த்தோம்னா, அதாவது அந்த கிராவிட்டின்றதே ஒரு அற்புதமான தத்துவம், நம்மளை ஃபங்க்ஷன் பண்ண விடுறது, பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ அப்படி சக்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு தரிக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸ் ஆனது இட் ஹாஸ் டு பெர்வேட் எவ்ரிவேர். ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாத்தையும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், இந்த நாராயண சப்தமே அதை சொல்கிறது. நாராயணன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். என்ன கேட்டால், எந்த ஒரு வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன். எந்த ஒரு வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன். எல்லா வஸ்துவும் எங்க இருக்கோ அதுவும் நாராயணன். இதை விசலேஷனை பார்க்க முடியாது, இது அனுபவம். இதெல்லாம் இதெல்லாம் பிரபந்த வாசிச்சா அது புரியும். ஆழ்வார்கள்லாம் அந்த தத்துவத்தை தான் அந்த மாதிரி வாசிச்சிருக்கேன் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு தத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன்,
எல்லா தத்துவங்களும் எல்லா விஷயங்களும் எங்க இருக்கோ அது நாராயணன். இந்த ஒன் இன் ஆல், ஆல் இன் ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிலாசபிக்கலாவே இந்த வேர்ட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஒன்று நம்ம வந்து பக்திபூர்வமா இருந்து ஒரு மூர்த்தியா பார்த்து இந்த மூர்த்தி தான் காப்பாத்துனாலும் ஓகே, இல்ல பரஞானத்துக்கு பிலாசபிக்கலா யோசிச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் பரபிரமாவா இருக்க முடியும் இல்லையா, விச் இஸ் ஆம்னிபிரசன்ட் எவ்ரிவேர். அதான் நாராயண பரபிரம்மம் கீதா சாஸ்திரே சமீபித்தா அப்படிங்கிறது. சரி, அவன் எப்படி அடையறான்னு கேட்டா, ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரஹா. கோச்சரஹா கோச்சரஹானா அடையப்பட முடிந்தவன். கோச்சரம்னா இன் ரீச், வித்இன் ரீச் அர்த்தம். பட் ஹவு டஸ் இட் கம் வித்இன் ரீச்னு கேட்டா, ஸ்வதர்ம, அந்த ஸ்வதர்ம தான் கர்ம. வாட் எவர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் யூ ஆர் ஸ்டேஷன்ட் இன், ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான், ஒரு கிரகஸ்தனா இருக்கான், அப்படின்னா அந்த வர்ண ஆசிரமத்துக்கு உண்டான தர்ம தர்மம்தான் நல்ல கர்மம். அந்த கர்ம அதாவது கர்ம யோகம். அப்புறம் ஞான, ஞான ஞான யோகம். ஸோ கர்மயோக ஞான யோக இது மட்டும் இல்லை, இதோட கூட வைராகியம் ஒன்று. வைராகியம்னு என்ன கேட்டீங்கன்னா, ராகான பேஷன், விராகான டிஸ்பேஷன், வைராகியம்னாலும் டிஸ்பேஷன் தான். இந்த வைராகியம்ன்றது எல்லாருக்கும் தேவை தான், வேதாந்திகளை மட்டும் இல்லை, எல்லா பிலாசபர்ஸுக்கும் வைராகியம் தேவை. வைசேஷிக்க மதம்னு ஒன்று இருக்கு, அந்த வைசேஷிக்க மதத்தினுடைய ரிஷி பேரு கணாதர்னு பேர், கணாதர்னு பேர். அது என்ன அந்த பேருக்கு அர்த்தம் கேட்டேன்னா, கணாம் அத்தி இது கணாதக. ஜீவனம் பண்றதுக்கு நிறைய தர்மங்கள் இருக்கு. பிக்ஷான்னு சொல்றோம், பிக்ஷான பொதுவாக நம்ம நினைச்சிருக்கோம் பிச்சை எடுக்கிறதுன்னு. பிச்சைன்னா பெக்கிங்னு இங்கிலீஷ்ல சொல்றா. பெக்கிங் வந்து நம்ம நாட்டில் எப்பவுமே கிடையவே கிடையாது, பிச்சைக்காரன்னு யாரும் கிடையவே கிடையாது. இந்த பிக்ஷான்றது தர்மம், சில பேருக்கு அது தர்மமா விதிக்கப்பட்டிருக்கு. சன்னியாசிகள் அவளுக்கு நெருப்பு கிட்ட சம்பந்தமே கிடையாது. அப்ப நெருப்பு கிட்ட அவள் போகலாம்னா சமைச்சு சாப்பிடுறது, அதனால அவன் என்ன பண்ணா பிக்ஷா வாங்கிதான் சாப்பிடணும். அப்ப பிக்ஷா வாங்குறதுன்றது சன்னியாசிகளுக்கு தர்மம், அது ஏளனமான ஒரு காரியம் கிடையாது. அப்ப பிக்ஷை இடுறதுன்றது கிரகஸ்தாளுக்கு தர்மம், அதாவது இந்த கிரகஸ்தன் இருக்கான் இல்லையா, அவன் தான் மிச்சம் மூணு பேரை காப்பாற்றணும். பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாசிகளை காப்பாத்துறது கிரகஸ்தனுடைய கர்மம், கடமை. அதான் கிரகஸ்தாசிரமம் ரொம்ப வசதியாக சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா மிச்சம் மூணு இந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்றதே கிரகஸ்தன் தான். பிரம்மச்சாரிக்கும் பிக்ஷாவானது தர்மம், ஏன்னா பிரம்மச்சாரியும் போய் சமைச்சு சாப்பிட முடியாது, அவனும் பிக்ஷையில கிடைக்கிறத சாப்பிடணும். அப்ப இந்த பிக்ஷான்றது என்ன கிடையாதுன்னா, அதே வைராகியத்தை தான் பிக்ஷையை கடைபிடிக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு என்ன கிடைக்கிறதா தான் நீங்க சாப்பிட முடியும். இன்னைக்கு நான் மெனு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிக்ஷை எடுக்க முடியாது, என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். இப்ப இந்த கணாதர் என்ன பண்ணார்ன்னு கேட்டா, ஒரு படி இன்னும் மேல. கண கணம்னால, கணம்னா ஒரு தானியம், அப்படி இந்த விளை நிலத்துக்கு பக்கம் போறது, தானாகவே விழுந்த தானியங்கள், செடியிலேருந்து பறிக்க கூடாது, தானாக விழுந்த தானியங்கள்லாம் பொறுக்கிட்டு வந்து தானாக விழுந்த காய் கனிகள் அதை கொண்டு ஜீவனம் பண்ணார்னு அந்த பேர் சொல்றது கணான் அத்தியம். அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வைராகியம் ஒன்றும் பாருங்க. அன்னைக்கு போய் இப்போ புறத்தவன் வச்சு செஞ்சுட்டு கேட்டோம், அப்படி அவ்வளோ வைராகியம் இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியுமே, அந்த வைராகியம் தேவை. இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு. ஸோ ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி, சாத்திய பக்தி, சாத்திய பக்தினா அடையப்பட வேண்டிய பக்தி. இந்த பக்தி மூலமாக மோட்சத்தை அடையிறோம். சாத்திய பக்தி ஏக கோச்சரகானா அது ஒன்றினால மட்டுமே அடையப்படக்கூடியவன் கீதை சொல்றது. பட் மோட்சம் தபத்தி ஒத்துக்கிறதுன்றது அதை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் ஏன்றது. கீதையினுடைய தாற்பயம் இதுதான்றத அழகா முதல் சுலோகத்தை சொல்றார். கீதா சாஸ்திரே சமீபித்தா, கீதா சாஸ்திரத்தில் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. சம் சமயக ஈதித்த சமீபித்த எது சொல்லப்பட்டிருக்கு, நாராயண பரம்பிரம்ம. பரம்பிரம்மம் தான், அபரபிரம்மெல்லாம் கிடையாது. அந்த பரபிரம்மமானது நாராயணன். அவன் எப்படி அடையலாம், ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா. இதுதான் மீன்ஸ், அடையப்பட வேண்டியவன் நாராயணன், அடையக்கூடிய வழி பக்தி. அந்த பக்திக்கு இதெல்லாம் அங்கம், கர்ம ஞான இதெல்லாம் அதுக்கு அங்கமா இருக்கு. அப்படி பக்தி யோகம் மூலமா அடையப்படலாம், அடையப்பட வேண்டியவன் நாராயணன், அவன் தான் பரபிரம்மம். இதை சொல்ல வந்ததுதான் இது கீதா சாஸ்திரம்னு முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது. இங்க நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கீதா, எப்படி அவதாரிக சொல்லணும், எதுக்காக கீதா சாஸ்திரம் வந்ததுன்னு ஒரு அவதாரிக்க இருக்கு, அதை பாஷ்யகர் அற்புதமாக
தந்தை முதல் பாஷ்யத்தை முதல் பத்திய சில வரிகளில் சொல்கிறார். அதை படிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். ாய கல்யாணவிஷாலுமே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ.